தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி, பொய்யருள் கடிந்தமை சுடரேன் திரை பெறாமன்னும் அமுதத்தின் கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே உரை, உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, 11 திருமுறையில் பட்டணத்து அடிகள் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணி கோவையாகிய ஞான நூலினை சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி, இணையத்தின் வாயிலாக மலேசிய திருநாட்டில் இருந்து இந்த ஞான நூலை செவிமடுப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த சிந்தனையை நாம் இன்றைய வகையில் நாம் எல்லாமல்ல பெருமானுடைய கருணையினாலே 11 திருமுறையில் திரு இடைமருதூர் மும்மணி கோவையாகிய ஞான நூலில் நாம் சிந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை குருவருளும் திருவருளும் வழங்கிய நிலையிலே அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் 7 பாடல் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே அந்த 7 பாடலை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய பாடலாக அமையப்பெற்றிருப்பது. எனவே அடியவருக்கு அடிமையாதலில் சிறந்த செல்வம் பிரிதி இல்லை என்பதை எடுத்து உணர்த்துவதாக அந்த பாடல் 7 பாடல் அமையப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்று 8 பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். 8 பாடல். பிரிந்தேன் நரகம் பிறவாத வண்ணம் அறிந்தேன், அனங்கவேள் அம்பில் செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து, பொருதவட்டவில் பிழைத்து போந்தேன் புராணன் மருதவட்டம் தன்னுள்ளே வந்து. இந்த பாடலில் நமது பட்டணத்து அடிகள் என்ன அருள் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, புராணன், எனவே புராணன் அப்படின்னு சொன்னாவே பழமையானவன் என்று பொருள். நம்முடைய பெரிய புராணத்தில் திருவாரூரை சொல்லுகிற இடத்துல புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிரானை என்று நம்பி ஆரூரர் அங்கு திருவாரூருக்கு முதல் முதலாக சென்று வணங்குகிற இடத்துல அந்த பாட்டை அப்படி தான் தொடங்கியிருப்பார். புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிரானை, யார்க்கும் பற்றிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை என்று அந்த பாடல் தொடங்கியிருக்கும். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். எனவே புராணன் அப்படிங்கிற சொல்லுக்கு பழமையானவன் என்று பொருள். அப்படி பழமையாக இருக்கக்கூடிய இறைவன், அப்படி புராணன், அப்படி பழமையாக இருக்கக்கூடிய யார் அவன்? மருதவட்டத்து தன்னுள்ளே வந்து அப்படிங்கிறது அந்த பழமையாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்ற இடம் திரு இடை மருதூர். அவனுடைய அருள் வட்டம் என்று சொல்லக்கூடிய அருள் வீழ்ச்சிக்குரியதாகிய அந்த திருவருள் வட்டத்துக்குள்ள வந்த எனக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார். இந்த சொல்ல முன்னே வைத்து கொண்டு பொருள் காண வேண்டும். புராணன் மருத வட்டம் தன்னுள்ளே வந்து
நான் நரகம் பிரிந்தேன், நரகத்துக்கு என்னுடைய நான் செய்த செயல் காரணமாக என் வினையின் காரணமாக நரகத்துக்கு செல்ல வேண்டிய நான் மருத வட்டத்தில் புகுந்த காரணத்தினாலே நரகத்தை விட்டு பிரிந்தேன். எனவே நீ நரகம் செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. இடை மருதூர் இருக்கக்கூடிய மருதவானன் நரகத்துக்கு செல்லக்கூடிய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கின்றான். இதை நம்ம சுந்தரர் தேவாரம் எல்லாரும் அறிந்தது தில்லை திருப்பதி, மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநேனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனா தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் என்று அருளியிருப்பதை இந்த இடத்துல எண்ணி பார்க்கலாம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் ஆறுயிர் அதனை வவ்வினாய் என்று உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ எனை நமன் தமர் நலியின் மற்று என் அடியான் என வந்து விளக்கும் சிந்தையால் உன் திருவடி வந்து அடைந்தேன் செல்லும் பொழில் திருப்புன்கூருலானே என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்புன்கூர் தேவாரத்திலும் நரக துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவன் அப்படிங்கிறத அருளியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவனுடைய அருள் வட்டத்துக்குள்ள மருத வட்டம் தன்னுள் வந்து விட்டால் நரகத்திலிருந்து பிரிந்து விடலாம், இனி நரக துன்பம் நமக்கு இல்லை என்பது முதல் கருத்துங்க. அப்படி நரக துன்பம் மட்டும் இல்லை என்பதல்ல, இனி அடுத்து பிறவாத வண்ணம் அறிந்தேன். எப்பொழுது நாம் இறைவனை சிவபெருமானை அறிகிறோமோ, எப்போது சிவபெருமான் மீது அன்பு செலுத்துகிறோமோ, அதனுடைய முடிந்த பயன் பிறவாமை என்பது தான். எனவே பிறந்த பிறகு இறவாமை அல்ல வரம், நமக்கு நம்முடைய நூல்களில் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சைவ நெறிக்கு ஆட்படுகிற ஒவ்வொருவரும் நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழுகிற காலத்தில் இறக்காதிருப்பதற்கு வழியை தேடக்கூடாது, பிறவாதிருக்கிற வழியை தேடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது சாமிக்கு ஏதாவது பண்ணணும்னா நமக்கு ஆயுள் நீடிப்பு ஏதாவது செய்து கொடுத்துட மாட்டாரா, ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணோம்னா நம்மளுடைய ஆயுளை வந்து நீடித்து கொடுத்துடுவார், இதை செஞ்சோம்னா நீட்டித்து கொடுத்துடுவார்னு சாகாதிருப்பதற்கு என்ன வழி வேண்டுமோ அதைத்தான் தேட முற்படுகிறோமே ஒழிய, ஆனால் பிறவாதிருப்பதற்கு வழியை தேடுவதில்லை. இது நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஒன்றை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று கருதினாலும் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை விட்டு போய்த்தான் ஆகும், நீங்கள் அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் போல இறைவன் அவர் ஒரு ராஜபோக வாழ்க்கை அவருக்கு கொடுத்தது போல் யாருக்கு கொடுத்தாருன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இல்லை. எல்லாமே அவர் கேட்கும்போதெல்லாம் பொண்ணும் பொருளையும் கொடுத்து இறைவன் அவருக்கு நிறைய செய்து கொடுத்தார். அவரே சொல்லுகிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கை, மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனேனை என்று குறித்திருப்பதையும் இந்த இடத்தை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை, இந்த நாம் இருக்கிற உலகத்தில் கூடியிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்திருக்கக்கூடிய கலவை. எனவே இங்கே என்ன நியதி என்று சொன்னால் வந்தால் போய்த்தான் ஆக வேண்டும், இது நியதி. பிறந்தால் இறந்தாக வேண்டும். எனவே வருபவர்கள் போவார்கள், போனவர்கள் வருவார்கள், இவ்வளோதான். அப்போ அதனால் இறைவன் நம்முடைய நெஞ்சத்தில் வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஏன் அவன் வந்தான்னு சொன்னால் போகிற ஒரு நாள் சொல்லி ஆகும், நேற்று வரைக்கும் ஏன் வரலன்னு சொல்லணும். எனவே அவன் எப்போதும் நெஞ்சின் நீங்காதிருப்பவன் என்பது திருவாசகத்தில் சொல்கிறவன், இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் என்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். எனவே சிவபெருமானை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன வரத்தை பெற வேண்டும் என்றால் பிறவாத வண்ணம் அறிதல், அதுதான் வரம். அப்போ நமக்கு இறைவன்கிட்ட போய் என்ன வரம் கேட்பது அப்படின்னு கேட்டால் பிறவா வண்ணம் வரம் தா என்று கேட்கணும். அதுதான் நமக்கு சாமியிட்ட கேட்கக்கூடிய வழிபாட்டின் பயன். அதை விட்டு போட்டு நம்ம வந்துட்டோம், இந்த உடம்பில் சிக்கி கொண்டோம், இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து வாழ்ந்துட்டா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்ச நாள் இந்த இப்போ தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்
அந்த பையனை கல்யாணம் பண்ணுன்னு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பேரனை பார்த்து பேத்தியை பார்த்துட்டு போகலாமேன்னு நினைப்போம். அப்புறம் அதுவும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த பேரன் பேத்திக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போனால் பரவாயில்லையே. இப்படியே நம்ம ஆசை எல்லையற்றதாக இருப்பது, ஒரு எல்லைக்குள்ளே அடங்கி இருப்பதாக அந்த ஆசை இருப்பதில்லை. எனவே வந்தால் போக வேண்டும், அவ்வளோ. தொடக்கம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு, வந்தால் போக வேண்டும். எனவே நாம் பிறந்தோம் என்பதனால் இறத்தல் என்பது ஒன்று மறுக்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே எல்லோரும் அந்த மரணத்தை ஒரு நாள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் சாமி கும்பிட்டாலும் மரணத்தை சந்தித்தான் ஆகணும், சாமியே கும்பிடாமல் இருந்தாலும் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதில் சாமி கும்புறவங்களுக்கு ஒன்று, சாமி கும்பிடாதவங்களுக்கு ஒன்று அப்படிலாம் இல்லை. என்னென்னா பயனில் தான் வேறுபாடு. நமக்கு இறைவனை வணங்குபவர்களை இறை தூதர்கள் அழைத்து செல்வார்கள், இறைவனை மறந்தவர்களை யமதூதர்கள் அழைத்து செல்வார்கள். ரெண்டுக்குள்ள வேறுபாடு அவ்வளோதான். ஏன்னா வந்தால் போய்த்தான் ஆகணும். ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் மருத வட்டத்துக்குள் புகுந்த காரணத்தினால் நான் பிறவாத வண்ணம் அறிந்தேன், பிறவாதிருப்பதற்கு என்ன என்பது எனக்கு அந்த வழியை நான் தெரிந்திருக்கிறேன் அப்படின்னார். அப்போ இந்த பிறவாத வண்ணத்தை அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த நெறியில் நிற்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறான் என்பது கருத்தாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த சொல் போகிறாரு, அனங்கவேள் அம்மில் செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து போந்தேன். அனங்கன் அப்படின்னு சொல்லு, அதாவது அனங்கவேள் என்பது மன்மதனை குறிக்கக்கூடிய சொல்லுங்க. அங்கம்னா உடம்பு, அதில் ஆ என்று சொல்லப்பொழுது அனங்கன் அப்படின்னு சொல்லுவது. அனங்கன் என்பது உடல் இல்லாதவன் என்று பொருள். ரதியின் கண்ணுக்கு மட்டுமே புலப்படுபவன் என்பதனால் அவனுக்கு நம்மை போன்ற புறத்தோற்றமாகி உடம்பு கண்ணுக்கு புலப்படுவதில்லை. எனவே அவனுக்கு அனங்கன் என்று அவனுக்கு பெயர். அவனுக்கு நிறைய பெயர் உண்டு, அதில் ஒரு பெயர் அனங்கவேள் என்பது. எனவே மன்மதனுடைய அம்பில் என்ன செய்தேன், செறிந்த அம்பு. அந்த அம்பில் பிழைத்தல் என்பது கடினமான ஒன்று. அந்த அம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த வில் அப்படிங்கிற சொல் இருக்குதுங்க, அதுக்கு முன்னே என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள், செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து. இந்த சொல்லை என்ன பண்ணணும், செறிந்த வில் பொருதவில் அட்டவில் என்று அந்த வில் மூணு சொல்லையும் அந்த வில் என்பவர் பொருத்தணுங்க. கொண்டு கூட்டுதல் என்ற முறையில் செறிந்த பொருந்த அட்டவில் என்ற சொல்லு மூணு சொல்ல தனித்தனியாக அந்த வில் என்பதோடு கூட்டிக்கொள்ள வேண்டும். செறிந்த வில் பொருதவில் அட்டவில் அப்படி சொல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ செறிந்திருக்கக்கூடிய வில் பொருதவில் போர் செய்வது, பொருதல் என்ற போர் செய்வது, போர் செய்த வில். அட்டவில் என்றால் மன்மதனுடைய அம்பினால் நான் செத்தேன் என்று சொல்வது. அதாவது அந்த அட்ட என்பதுக்கு கொன்ற என்று பொருள். அட்டவில்னா கொன்ற வில். அந்த மன்மதன் வீசிய அம்பு என்னை கொன்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது சாதாரணமாக திரைப்படங்கள் போன்றவற்றில் பார்த்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு தலைவன் வருகிறான், தலைவியினுடைய கண் பார்வையில் விழுகிறான், உடனே நான் செத்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். சொல் வழக்கில் பார்க்குறோம், ஏன்னா நமக்கு இந்த திரைப்படங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து பார்த்து நிறைய பழக்கப்பட்டிருப்போம். அப்படி பார்க்கும்போது அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் உயிரை அவள் பறித்து கொண்டால், அந்த அவளுடைய பார்வை என்னை என் உயிரை பறித்து கொண்டது அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் இது இன்னைக்கு சொல்லப்பட்டதுங்க, திருவள்ளுவர் காலத்திலிருந்து இருக்கிறது. வள்ளுவ பெருமானை என்ன சொல்லுகிறார், அந்த தலைவியினுடைய கண் பார்வை எனக்கு நோயை செய்து விட்டது. இப்போ அந்த நோய்க்கு எது மருந்து, ஒரு கண் எனக்கு நோய் செய்தது, இன்னொரு கண் அவள் என்னை பார்ப்பாளானால் அந்த நோய்க்கு இன்னொரு கண்ணின் பார்வை மருந்தாக இருக்கும் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. 2000 ஆண்டுக்கு முன்பே ஒரு பெண்ணினுடைய பார்வை அந்த தலைவனை நோய் செய்தது என்றும், அந்த நோய்க்கு மருந்து என்னன்னு கேட்டால் அவளுடைய இன்னொரு கண்ணின் பார்வை தான் அதுக்கு மருந்து அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு நம்ம இலக்கிய சுவையாக சொல்லணும்னா, முல்லை முள்ளால் எடுப்பது போல. அதே மருந்துக்கு எது மருந்து, நஞ்சினால் ஒருவன் பாம்பு கடித்து இறந்து போவான் என்று சொன்னால் அதுக்குரிய மருந்தை பாம்பின் நஞ்சிலிருந்து தான் எடுப்பது உண்டு. வைரத்தை வைரம் கொண்டு தான் அறுக்க முடியும், முல்லை கொண்டு தான் எடுக்க முடியும். அதுபோல ஒரு கண் பார்வை நோய் செய்தது என்றால் இன்னொரு கண்ணின் பார்வை தான் அதுக்கு மருந்தாக இருக்கும் என்பது திருவள்ளுவர் காட்டியிருக்கின்ற ஒரு சுவை. அதுபோல இங்கே மன்மதனுடைய அம்பினால் நான் செத்தேன்,
அப்படிங்கிற பொருள் என்ன? என் உயிரை அது பறித்து கொண்டது. ஏன்னா இன்னைக்கு உலக வாழ்க்கையில் இந்த படிநிலைகளை தாண்டி வருதல் என்பது கடினமான ஒன்றுங்க. அதான் எனக்கு சொல்லுவேன். எனவே பொருள், புகழ் இதெல்லாம் தப்பி தப்பி வருகின்றவர்கள் மன்மதனுடைய அம்பில் பிழைத்தல் அரிது. நீங்கள் மருதவானனை வணங்குனீங்கன்னா அந்த அம்புலையும் பிழைச்சிக்கலாங்கிறார். இவ்வளோதான் செய்தி. அப்போ மூணு செய்தி சொல்லுகிறார். நரகத்துக்கு செல்லாதிருக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது? ரெண்டாவது, பிறவாதிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, மன்மதனுடைய செறிந்த போர் செய்யக்கூடிய கொல்லக்கூடிய ஆற்றலுடைய வில்லிலிருந்து நான் பிழைத்தேன். இந்த மூணு எப்படி நடந்துச்சு? மருதவானனுடைய வட்டத்துக்குள்ளே புகுந்து விட்ட காரணத்தினால் இதிலிருந்து நான் தப்பித்து கொண்டேன் என்பதுதான் பாடலுடைய கருத்து. ரொம்ப எளிமையான பாட்டு, பார்த்துக்கொள்ளுங்க. பிரிந்தேன் நரகம், அப்போ நரகம் பிரிந்தேன், பிறவாத வண்ணம் அறிந்தேன், அனங்கவேள் அம்பில் செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து போந்தேன். அந்த அம்பிலிருந்து பிழைத்து நான் அங்கிருந்து புறப்பட்டு நான் எங்கே வந்துட்டேன்? மருதவானனுடைய அருள் வட்டத்துக்குள்ளே இருக்கின்றேன் என்று மருதவட்டம் தன்னுள்ளே வந்து என்பது பாடலுடைய கருத்துங்க. அந்த புராணன் மருதவட்ட தன்னுள்ளே வந்து என்ற சொல்லை முன்வைத்து கொண்டு இந்த பாட்டை நீங்கள் பொருள் செய்து கொள்ளும். எனவே மருதவட்டத்துக்குள் வந்து விட்டால் நமக்கு என்ன பயன்? நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, மன்மதனுடைய அம்பிலே இருந்து செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த பயனாக நமக்கு பட்டினத்து அடிகள் அருளியிருக்கிறார் என்பதை சொல்லி அடுத்த பாடலுக்கு நாம் செல்லலாம். ஒன்பதாவது பாடல். வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே. வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே. சிந்தி கண்டாய் அரண் செம்பொற்கழல் திருமாமருதை. சந்தி கண்டாய் இல்லையாயின் நமர் தமர் தாம் கொடு போய். உந்தி கண்டாய் நிறையத்து உன்னை வீழ்த்தி உலக்குவரே. இந்த பாட்டில் முன்னே பாட்டின் தொடர்ச்சியாக சொல்லுகிறார். இல்லை, வந்தி கண்டாய், சிந்தி கண்டாய், சந்தி கண்டாய், உந்தி கண்டாய். இந்த கண்டாய் என்ற சொல்லுக்கு நமக்கு அதுக்கு ஆழமான பொருள் இல்லைங்க. இலக்கிய வகையில் அது அசை என்று ஒதுக்கி விடுவார்கள். இந்த அசை என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு நீங்கள் பொருள் காண வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொருள். நீங்கள் நிறைய இடங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு பொருள் செய்கின்ற பொழுது அசை என்று அதை ஒதுக்கி விடுவாங்க. நீங்கள் நம்முடைய ஆதீன வெளியீடுகள் உரை போன்றவற்றை படித்தீங்கன்னா அப்படி ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு இடம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது, மெய்மையாம் உழவை செய்து வெறுப்பென்னும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. இது பாட்டுங்க. இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொன்னால் அப்பர் தேவாரம் விளக்க வகுப்பாக போயிடும். அதனால் அந்த பாட்டுக்கு நான் விளக்கம் ஆழமாக சொல்லலை. கடைசி வரி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. இந்த உரை நூல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீ உண்மையாக உழவு செய்ய வேண்டும், விருப்பம் என்கிற விதையை விதைக்க வேண்டும், அதுக்கப்புறம் பொறை எனும் நீரை, பொறுமை என்கிற நீரை பாய்ச்சணும், தகவு என்கிற வேலியிட்டு நீ பாதுகாப்பாயானால் உனக்கு அந்த பயிர் விளையும். எந்த பயிர்? சிவம் என்கிற செம்பயிர் விளையும் அப்படின்னு சொல்ல அதனுடைய பயன் நமக்கு கிடையும். எனவே சிவகதி விளையும் அன்றே. இதில் நீங்கள் அந்த உரையினுள் பார்த்தீங்கன்னா அன்றே என்பதுக்கு அசைன்னு கொடுத்துருப்பாங்க. சிவகதி விளையும், அவ்வளோதான். ஆகவே மெய்மையாம் உழவை செய்து விருப்பன்னும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலி இட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும். அவ்வளோதான் பாட்டு முடிஞ்சு போச்சு.
அன்றே என்பதற்கு பொருள் கிடையாதுங்க, அசை என்ற ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வகையான பொருள். இதுவே இந்த அசை என்பதை ஒதுக்காமல் அன்றே என்பதற்கும் சேர்த்து வைத்துக் கொள்வீர்களானால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு உழவு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்தை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும், நாள்தோறும் அதற்கு நீர் பாய்ச்சி பார்த்து வந்தால் பயிரோடு களையும் வளரும். அப்படி வளர்ந்த பொழுது 3 மாதம் அல்லது 6 மாதம் காத்திருந்தால் அறுவடை என்கிற ஒன்று வரும். அதான் ஆனால் நான் சொல்லுகிற உழவு செய்வாயானால் செய்த அன்னைக்கே பயன் கிடைக்கும். நெஞ்சை உழுது விருப்பம் என்கிற விதையை விதைத்து தகவேனும் வேலியிட்டு நீ நிற்பையானால் சிவகதி விளையும் அன்றே. இந்த பயிர் விளைவதற்கு ரொம்ப நாளும் ஆகாதியா, போட்ட அன்னைக்கே பயன் தரும். அன்றே என்பதற்கு அசை என்று ஒதுக்காமல் விட்டுட்டீங்கன்னா விதைத்த அன்றே பயன் தருவது சிவம் என்கிற செம்பயிர். ஆனால் ஏனைய பயிர்களெல்லாம் விதைத்து அதுக்குரிய நாட்கள் காத்திருந்தா தான் பயன் தரும். அப்போ இந்த அன்றே என்பதை அசை என்று ஒதுக்குவாரும் உண்டு, அன்றே என்பதுக்கு பொருள் செய்து கொள்வதும் உண்டு. நீங்கள் இந்த பாட்டை வச்சுக்கிட்டு அசை என்பதுக்கு என்னென்னு விளக்கம் தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே நீங்கள் அன்றே என்பதை அசைன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா சிவகதி விளையும். எப்போ நீ தான் பொறுமையாக இருயா, இப்போ தானே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற, பொறுமையாக இரு, ஒரு நாள் சிவகதி விளையும் அப்படின்னு பொருள் செய்து கொள்ளலாம். அதுவே அன்றே என்பதுக்கு பொருள் எடுத்துக்கொள்வீர்கள்னால் விதைத்த அன்றே பயன் தருவது தான் சிவமாகிய பயிர். ஏனைய பயிர்களுக்கு காலம் இருக்கிறது, நம்ம பெருமான் காலம் கடந்து நிற்பவன் என்பதனால் எப்போ நீ விரும்புகிறாயோ அப்பொழுதே பயன். இவ்வளோதாங்க அடிப்படை செய்தி. அப்போ அன்றே என்பதுக்கு காலத்தை கடந்து அன்றே பயன் தரும்னு அர்த்தம். இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அது மாதிரி இங்கே வந்தி கண்டாய், சிந்தி கண்டாய், சந்தி கண்டாய், உந்தி கண்டாய். இந்த கண்டாய் கண்டாய் என்பது 4 வரியிலும் வருது. இந்த 4 வரியிலும் வரக்கூடியவற்றை இலக்கண குறிப்பில் என்ன சொல்லுவாங்க, முன்னிலை அசை அப்படிம்பாங்க. அசை என்பதற்கு பொருள் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இந்த வரி எப்படி காணணும் அப்படின்னு கேட்டால், நெஞ்சே, அந்த நெஞ்சுங்கிற சொல்ல முதல் எடுத்துக்கொள்ளணும். நெஞ்சே என்ன செய்யணும், அடியாரை கண்டால் என்ன செய்யணும், மறவாது வந்திக்க வேண்டும். நெஞ்சே நெஞ்சுக்கு சொல்கிறார், நெஞ்சே நீ சிவனடியாரை காண்பாயானால் மறக்காமல் அவர்களை நீ என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். இதான் வந்தி, வந்தித்தல் அப்படின்னா வணங்கல் என்று பெயர், வாழ்த்தல் வந்தித்தல் என்பாங்க. அப்போ சிவனடியாரை காணுகிற பொழுது வணங்க வேண்டும் என்பதை முதல் அடியில் உணர்த்துகிறார். அது எப்படி வணங்க, மறவாது நீ வணங்க வேண்டும். நெஞ்சே நெஞ்சுக்கு சொல்லுகிறார், மறவாது நீ, இல்லைங்க நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேனுங்க, இல்லை வேறு சிந்தனையில் இருந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடாத. அடியாரை பார்த்தால் வணங்குவதற்கு மறக்காதே, இதுதான் குறிப்பு. அப்போ அடியார்களுடைய வழிபாடு இன்றியமையாதது என்பதை இந்த முதல் அடி எடுத்து நமக்கு சொல்வதை பார்க்கும். எனவே அடியாரை காணுகிற பொழுது வந்திக்க வேண்டும். நீங்கள் நாயன்மார் வரலாறு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வரலாற்றிலையும் அடியவர்களை காணும்போது நம் பெருமக்கள் எப்படி வணங்கி இருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள், சிவபெருமானே தன் இல்லத்துக்கு வந்ததாக அவர்கள் மகிழ்ந்திருப்பதை ஒவ்வொரு நாயனாருடைய புராணத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இது நம்முடைய பெரிய புராணம் மட்டும் அல்லங்க, 12வது நூற்பா சிவஞான போதம் 12வது நூற்பா படித்தீங்கன்னா, அந்த 12வது நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்னு கேட்டிங்கன்னா, அடியாருடைய வேடத்தையும் திருக்கோயிலையும் சிவபெருமான் என்று கண்டு வழிபாடு செய்ய வேண்டும். செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மரி அப்படின்னு, அந்த மரி அப்படின்னு ஒரு அளவடை கொடுத்துருப்பார், அன்பரோடு மரி இல்லை மரி. அதுக்கப்புறம் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அங்கே மால் அற நேயம் மலிந்தவர் வேடம், மால்னா மயக்கம், மயக்கம் அரும்பொருட்டு அன்பை வளர்த்துகின்ற, அன்பை ஊட்டுகின்ற, அன்பை நினைவுபடுத்துகின்ற வேடம் அது. அந்த வேடம் என்பதுக்கு பாருங்க, அந்த சொல் அழகாக போகிறார், நேயம் மலிந்தவர் வேடம். நேயம்னா அன்பு, அன்பினுடைய வடிவம் தான் திருநீறு, உருத்திராக்கம், சடைமுடி போன்ற அவையெல்லாம் அன்பை அடையாளம் காட்டுபவை. என்ன அழகான சொல் பாருங்க, இதை சொல்பவர் மெய்கண்ட தேவநாயனார் சொல்லுகிறார். எனவே திருநீறு என்பது அன்பின் வடிவம்,
உருத்திராக்கம் அன்பின் வடிவம், சடைமுடி அன்பினுடைய வடிவம். எனவே சிவனடியார் என்கிற வேடம் இருக்கிறதே, அந்த வேடம் எத்தகையது? நேயம் மலிந்தவர் வேடம். ஆக அன்பின், அன்பு கொட்டி கிடக்கிற இடம் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் சேரமான் பெருமாள் நாயனார் யானை மீது அமர்ந்து வருகின்ற பொழுது உவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை, அந்த துணி துவைக்கக்கூடிய ஒருவர் அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அப்படியே அந்த துணி, அந்த உவர்மண் மழையில் நனைந்து அப்படியே ஒழுகியது. வெயில் அடித்ததுனால அப்படியே உடம்பில் காய்ந்து போனது. இதனால் உடம்பு முழுக்க அந்த வெள்ள வெளேன்னு அந்த உவர்மண் படிந்து விட்டது. யானை மீது அமர்ந்து வருகிற சேரமான் பெருமாள் நாயனார் பார்த்தவுடனே, ஆஹா, எதிரே ஒரு சிவனடியார் வருகிறார் என்று கருதி யானையை விட்டு கீழே இறங்கி வேகமாக விரைந்து சென்று அந்த பொதியை சுமந்து வந்தவரை பார்த்து வணங்குகிறார். அப்பொழுது அந்த சுமந்திருக்கக்கூடியவன் சொல்லுகிறான், வேந்தே, அடியேனை யார் என்று கருதியது? அடியேன் அடிவண்ணான் என்று அவன் சொல்லுகிறான். அதை கேட்டவுடனே சேரமான் பெருமான் சொல்லுகிறார், வரு அங்கே சொல்ல வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். அவன் அடியேன் அடிவண்ணான் சொன்ன உடனே இவர் சொன்னார், அடியேன் அடிச்சேரன், அடியேன் அடிவண்ணான் என்று அந்த உவர்மன் கொண்டு வந்த அன்பன் சொல்ல மன்னர் சொல்லுகிறார், அடியேன் அடிச்சேரன் என்று தன்னை வணங்கி கொண்டு வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். அந்த இடம் நீங்கள் பாருங்கள், வாரவேடம் நினைப்பித்தீர். வாரம் என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள். வாரம், அதனால தான் தேவாரம் அப்படிங்கிற சொல்லை சொல்லும்போதே தெய்வத்துக்கு அன்பினால் சூட்டப்படுகிற மாலை என்பது பொருளாகிறது. எனவே அன்பினால் பாமாலை சூட்டுவது தேவாரம், இது அன்பு மாலை என்பது அதுக்கு பொருள். தேவாரம் தெய்வத்துக்கு, தே என்றால் தெய்வம், வாரம் என்றால் அன்பு, அது தேவாரம். எனவே அன்பினால் தெய்வத்துக்கு சூட்டப்படுகிற மாலை என்பதனால் இதுக்கு தேவாரம் என்று பெயர். ஆரம் என்றால் மாலை, வாரம் என்றால் அன்பு. எனவே தேவாரம் என்ற சொல்ல தேக்கூட்டல் ஆரம் என்றும் தேக்கூட்டல் வாரம் என்று பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். தேக்கூட்டல் வாரம் என்று பிரித்தால் வாரம் என்பது அன்பாயிற்று, தேக்கூட்டல் ஆரம் என்று பிரிச்சிங்கன்னா மாலை ஆயிற்று. தெய்வத்துக்கு சூட்டப்படுகிற அன்பு மாலை என்பது தேவாரத்துக்கு பொருள். இதான் நம்ம பார்க்கக்கூடிய. அப்போ இந்த இடத்துக்கு அந்த சொல்றார், அப்போ அடியாரை கண்டால், அடியாரை காணுகிற பொழுது எஞ்சே நீ என்ன செய்ய வேண்டும்? மறவாது அவர்களை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பது கருத்து. நீங்கள் அப்படியே நாயன்மார்கள் புராணம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய புராணம் பார்த்திங்கன்னா, அவர் எப்படி அடியார்களை காணும்போது எவ்வாறு நிற்கிறார் என்பதை நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக எடுத்து காட்டுவார். அப்படியே அந்த பகுதி மட்டும், அந்த சும்மா அந்த பாட்டு, அவருடைய புராணத்தில் அவர் இறைவனுக்கு அன்பராக இருக்கக்கூடியவர், அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி வணங்கக்கூடியவர் என்பதை மூன்றாவது பாட்டுங்க, அதாவது சேக்கிழார் வாக்கில் இளையான்குடி மாறனார் புராணத்தில் மூன்றாவது பாட்டு, அந்த பாட்டு அப்படியே பாருங்க. ஆரம் என்பு புனைந்த ஐயர் என் ஐயர் தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈர மென் மதுரப்பதம் பரிவு எய்த முன் உரை செய்த பின். மூணாவது பாட்டு, அவர் எப்படி பார்க்கிறார், யாரேனும் ஒரு சிவனடியார்களை காணுகிற பொழுது, அந்த ரொம்ப அருமையான பாட்டுங்க இந்த பாட்டு. ஆரம் என்பு புனைந்த ஐயர், சிவபெருமான் எலும்பு மாலைகளை அணிந்திருக்கிற இறைவர். ஆரம், அவருக்கு மாலை எதுன்னு கேட்டால் எலும்பு மாலை அணிந்திருக்க. இப்போ ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர், யாருடைய எந்த அன்பர் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானை வணங்குகிற அன்பர் என்பதோ தன்மையால். இந்த பாட்டை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. மேலோட்டமாக காணுகிறவர்கள் ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு வாரம் பொருள் செய்திருவாங்க, ஆழமாக காணுகிற பொருள் வேறு. இந்த பெரியவரான பாட்டில் நம்முடைய ஐயா அவர்கள் உங்களுக்கு விரிவாக அந்த பாட்டுக்கு பொருள் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்லியதை மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்த்து கொள்ளலாம். இதில்
தம் அன்பர் என்பதோ தன்மையால். அந்த வரி எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும். அதாவது இதற்கு பெரிய பெரியவர்கள்லாம் எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் யார் வந்தாலும் அவங்க அழைச்சி சாப்பாடு போட்டார்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கருத்து பிழை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இளையான்குடி மாறனார் தன்னுடைய பதியில் வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்டார் என்று இது சமூக சிந்தனையில் வைத்துக்கொண்டு சொல்பவர்கள் இந்த வரியை அப்படி பொருள் செய்து கொண்டு அப்படியே திருப்பி விட்டுடுவாங்க. நீங்கள் நல்லா ஆழமாக இங்கே என்ன இருக்குதுங்கிறத முன் வரியை மறந்துட்டு ரெண்டாவது வரியை, நேர வந்தவர் யாவராயிர், யாராக இருந்தால் என்னங்க, அதுனே திருமந்தருடைய பாட்டு ஒன்று மேற்கோள் காட்டுவாங்க. யாவர் என்று எண்ணன்மின், இவர்க்கு அவர்க்கு என்று எண்ணன்மின் அப்படின்னு ஒரு வரியை கொண்டாந்து காட்டி, யாராக இருந்தாலும் சோறு ஓடியா, அது என்ன சிவனடியாக தான் சோறு ஓடுன்னு சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் வேறு வகையாக அதை மடை மாற்றி சொல்வது வழக்கமாக இருப்பதுங்க. பெரும் பேச்சாளர்கள் கூட இப்படித்தான் பொருள் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும். நேர வந்தவர் யாவராயினும் என்பதற்கு எதிரே வந்த கூடியவர் யாராக இருந்தால், அது ஒன்றும் உண்மையிலேயே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முதல் இருக்கிற வரி அதை கவனிக்கணுமா இல்லையா? எலும்பு மாலை அணிந்திருக்கக்கூடிய இறைவரை வணங்குகிற அன்பர் என்ற காரணத்தினால் நேர வந்தவர் யாவராயினும். இப்படி பொருள் செய்தாதான் இந்த வரிக்கு உண்மையான பொருள் உண்டு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தங்கள் வசதிக்கு ஏற்ப முதல் வரி அப்படியே மறைச்சிட வேண்டியது, சொல்றதே இல்லை. ரெண்டாவது முறையும் எடுத்துக்கிட்டு, இளையான்குடி மாறனார் நேர வந்தவர் யாவராயினும் அன்பர் என்பதோ தன்மையால் அவங்கெல்லாம் உணவு கொடுத்தார்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வேணாலும் சோறு போட்டால் சிவனடியாரை தேடி போக வேண்டிய அவசியம் எதற்கு வருகிறது? இல்லை, சிறுத்தொண்ட நாயனா சிவனடியாரை தேடி போனார் என்று அவருடைய புராணத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சமூக பார்வையில் பார்ப்பவர்கள் முதல் வரியை மறந்து விடுகிறார்கள், தவிர்த்து விடுகிறார்கள் என்பது உண்மை. நீங்கள் நம்மளை போல அடியார்கள் தான் அந்த முதல் வரிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லுவவங்க நம்மளை போல அடியார்கள் தான். நாம் அடியாராக இல்லைன்னா நாமளும் அந்த வரியை விட்டுட்டு ரெண்டாவது வரி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நேர வந்தவர் யாவராயும் சோறு போட்டான்னு போயிடுவோம். அப்போ இங்கே யாவராயினும் என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சேக்கிழாபுரம் இந்த இடத்துல சொல்லலை, குலச்சிறை நாயனார் புராணத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் போய் அங்கே பார்க்கணும். நேர வந்தவர் யாவராயினும் என்பதற்கு சரியான பொருள் குலச்சிறை நாயனார் புராணத்தில் இருக்கிறது. இந்த பாட்டை முடிச்சுட்டு அங்கே பார்ப்போங்க. சொல்ற, நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து, இங்கே சொன்னார் பாருங்க, அந்தி அடியாரை கண்டால் வந்தின்னு சொன்னார் பாருங்க. வந்தித்தல்லாம் என்ன அர்த்தம், வாய் வழியாக வாழ்த்தி தலை தாழ்த்தி அப்படியே அந்த அடியார்களை பணிந்து வாழ்த்துவது தான். அதான் சொல்ற, நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து அப்படியே காதில் வந்து, அவங்க சாமி அடியேனுடைய இல்லத்துக்கு தாங்கள் எழுந்தருடி இன்று திரு அமுது ஏற்று அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா வாங்க அவங்களுக்கு சாப்பிடலாம் அப்படி கூப்பிட்றவங்க இல்லை. கூப்பிடும் போதே, பெருமானே உங்கள் திருவடியை வணங்கி கொள்கிறோம், அடியேனுடைய சிறிய இல்லத்தில் தாங்கள் இன்று எழுந்தருளி ஒரு சிறு அமுது ஏற்றருள வேண்டும் பெருமானே, ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டால் நிற்பவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, போகலான்னு நினைக்கிறவங்க கூட இவ்வளவு பணிவாக கேட்குறாரே, சரி அவர் வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அவங்க சொன்ன வார்த்தை மெல்ல அப்படியே காதுக்குள்ளே புகுந்து தான் ஈர மென் மதுரப்பதம், அப்படியே தேன் போன்ற வார்த்தைங்க. அவர் சொல்லக்கூடிய சொல் மென்மையாக இருந்தது, அந்த வார்த்தையில் ஒரு ஈரம் இருந்தது. இங்கே ஈரம் என்பது என்னங்க, அன்புன்னு அர்த்தம். நெஞ்சில் நம்ம சொல்லுவோம், ஏன் நெஞ்சில் ஈரம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறமே, அப்போ அன்பு காரணமாக மென்மையான அந்த வார்த்தை அப்படியே காதுக்குள்ளே நுழைந்தது என்பது இந்த பாட்டில் நம் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார்கள். அப்போ எதிர வந்தவர் யாவராயினும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு என்ன பொருள், அந்த யாவர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா, நேராக நீங்கள் குலச்சிறையார் புராணத்துக்கு போயிடணுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார் நாலாவது பாட்டு, குலச்சிறை நாயனார் புராணத்தில் நாலாவது பாட்டுங்க, குறியில் நான்கு குலத்தினர் ஆயினும் நெறியின் அக்குலம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெறில்
செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார் என்பது நாலாவது பாட்டுங்க. இந்த நாலு குலம் என்று சொல்லுகிறார்களே, அந்த குலத்தில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, சிவபெருமானிடத்தில் செறிந்த அன்புடையவராக இருந்தால் யாராயினும் அவரை வரவேற்பார் என்பது இந்த இடத்துக்கு பொருள். அடுத்த பாட்டில் பாருங்க, உலகர் கொள்ளும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையராயினும், அவங்க நலம் இருக்குது நலம் இல்லை அதை பற்றின கவலை இல்லை, நலம் உடையவராயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடையார் அடியார் எனில், நீங்கள் சிவனடியார்கள் தீங்கு செய்ய மாட்டாங்க, இது விதி. ஒரு கால் நம்முடைய வினை கொஞ்சம் வலிமையாக இருந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு வர சிவனடியார் கூட சில நேரங்கள் தீவினை செய்வதாக அமைந்து விடலாம். அப்படி அமைகின்ற பொழுது இவர் சிவனடியாராக இருந்துட்டு ஏமாத்தலாமா, இப்படி போய் பேசலாமா, இப்படி பண்ணலாமா என்று கோபித்துக் கொள்வதை விட திருவருள் என்று வணங்குவது தான் நம்முடைய வினைக்கு பாதுகாப்பு. இந்த வரி பாருங்க, எல்லையில்லாத தீமை உடையவராக இருந்தாலும், நம்ம இந்த பாட்டெல்லாம் படிச்சுத்தாங்க நம்ம இன்னைக்கு சிவனடியாராக இருக்கிறோம். ஆனால் யாராவது திருநீர் பூசிவிங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொதிச்சு எழுந்துடும் அப்படியே, ஆகா இவர் எப்படி இப்படி பண்ணலாம், அவர் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு குதிக்கிறமே. ஏன், எனக்கு அவர் துன்பம் செஞ்சுருப்பதுனால, அது ஏதோ சமுதாயத்துக்கு பண்ணி போனால் கண்டுக்காமல் போயிடுவோம், அது சமுதாயத்துக்கு தானே பண்ணிக்க நமக்கு என்ன கிடக்குன்னு போயிடுவோமே, இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய மனநிலை. எனவே அடியார்கள் இந்த வேடம் தான் வணக்கத்துக்குரியது, வேடம் வணக்கத்துக்குரியது என்பதை பெரிய புராணத்தை தவிர இதை விட சிறப்பாக சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை. அதான் சொன்னார், அழகில் தீமையராயர், அவங்க ஒரு துன்பம் செய்வார் ரெண்டு துன்பம் இல்லைங்க, அவர் பண்ணுற துன்பத்துக்கு எல்லையே கிடையாது, அத்தனை துன்பம் செய்வராக இருந்தாலும் செஞ்சடையார் அடியவர் எனில் தலைமுறை பணிந்து ஏத்தும் தகைமையார் நம்முடைய குலச்சிறை நாயனார் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டிலையும் சொல்லாருங்க, பண்பு மிக்கார் பலராய் அணியினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் எண்பருக்கு அன்பால் எதிர்கொண்டு நண்பு கொண்டு அமுது ஊட்டும் நலத்தினார் என்று குலச்சிறை நாயனார் புராணத்தில் இதற்கான குறிப்புகள் அமைய பெற்றிருப்பதை நீங்கள் கருத்து கொள்ளவன். அப்போ இளையான்குடி மாற நாயனார் எதிர வந்தவர் யாவராயினும் என்று சொல்லும் பொழுது அவர் குலம் உடையவரா குலம் இல்லாதவரா நலம் உடையவரா நலம் இல்லாதவரா, யாராக இருந்தானே உருத்ராகம் போட்டிருக்கிறாரா திருநீர் பூசி இருக்கிறாரா, கூப்பிடு சாப்பாடை போடு, ஏங்க அவரெல்லாம் திருநீர் பூசி ஏமாத்துறவருங்க அவருக்குள்ள ஏங்க சோறு போடுறீங்க அப்படின்னு யாராக சொன்ன, அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறார், திருநீரை பார்த்தா நான் சோறு போடுவையா, இப்படி வாழ்ந்தவர் இளையான்குடி மாறனார். நீங்கள் பொய் என்பருக்குன்னா போட மாட்டேன் மெய் என்பருக்கு தான் போடுவேன்னா, நம் அறிவுக்கு எது பொய் எது மெய் என்று நம் அறிவு காண முடியாது, நீங்கள் நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளும். நீங்கள் பொய் அன்பு பொய்ய வேடம் உடையவராக இருந்தால் அவர்கிட்ட உள்ளத்தில் அன்பு இல்லை, ஆனால் திருநீரை பூசி ஏமாத்தராக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வேடத்தை கண்டு அவர்கிட்ட வழிபாடு செய்வீர்களானால் பார்த்தியா, திருநீர் பூசி இருக்கிறான் என்ற ஒரு காரணத்துக்காக இவன் பிழை செய்வன் என்று தெரிந்திருந்து கொடுத்த நம்முடைய அன்பன் அந்த திருநீற்றுக்காக அவன் உணவு கொடுக்கிறான்னா ஒரு நாள் சிவபெருமானே வருவார். நீங்கள் நல்லா நாங்கள் உண்மையானவனுக்கு தான் பார்த்து பார்த்து செய்வோம், உண்மையானவர் தான் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிவபெருமான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா வேடத்தை தொழுதல் என்பது வீட்டுக்கான காரியம். இதில் வேடம் உடையவர் உண்மையானவரா பொய்யானவரா என்ற ஆராய்ச்சி நம்ம வேலையும் இல்லை. அப்படி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் நாம் ஆராய்வதிலேயே நம் காலம் கடந்து போய்விடும், அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், வேடத்தை வணங்கி கொள்ள வேண்டும். அவர் எப்படி இருந்தால் என்ன நமக்கு அதை பற்றி இல்லை, நாம் வணக்கம் செலுத்துவது நம்முடைய கடன் அப்படின்னு வைத்து கொண்டால் நமக்கு அன்பு பெறுவதற்கு வாய்ப்புங்க. ஏங்க இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, அவர் திருநீரை பூசிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அதை தண்டிப்பது இறைவன் வேலைங்க நம்ம வேலையில்லை. திருவேடம் அணிந்து பிழை செய்வரை தண்டிப்பது இறைவன் வேலை, அதையே நம்ம கையில் எடுப்பானே, நம்ம வேலை அல்ல. எனவே வேடத்தை வணங்குவது தான் நமது வேடமே. அதனால தான் முத்தநாதனை வணங்கினார் அங்கே நம்முடைய ஏனாதிநாதர் புராணத்திலையும், அந்த பொய்த்தவன் அதிசூரனாகி அவனை வணங்கி தன் உயிரை கொடுத்தாரே, வேடத்துக்குத்தானே நாயன்மார்கள் உயிர் கொடுத்தார்கள், அவங்க என்ன உண்மை பொய்ன்னு பார்த்தா கொடுத்தாங்க இல்லையே, வேடத்தை கண்டார்கள், இவன் நம்பொருட்டல்லவா இந்த திருநீட்டை பூசி வந்திருக்க, இவன் என்னப்படி நாம் நின்று விடுவோம் என்றல்லவா ரெண்டு பெருமக்கள் நின்று காட்டினார்கள்.
எனவே அந்த உயிர் விடுகிற தருவாயிலும் கூட மெய்ப்பொருள் நாயனார் சொல்வார், பரவிய திருநீற்று பா அன்பு பாதுகாத்து உயிர். நான் எப்படி திருநீற்று மீது அன்பு செலுத்தி இந்த நாட்டை ஆட்சி செய்தேனோ அதுபோல மனைவி மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் போல் நீங்களும் திருநீற்று மீது அன்பு செலுத்துங்கள். நாமலாம் தான் என்ன சொல்லுவோம், மகனே நான் தான் திருநீர் பூசணும் நம்பி ஏமாந்து போயிட்டேன்டா, நீங்கள் தயவு செய்து திருநீர் பூசணும் நம்பாதீங்க. அந்த இப்போ மெய்ப்பொருள் நாயனார் நாம தான் வச்சுக்கோங்க, ஒருத்தன் திருநீர் பூசி வந்து நம்மளை குத்திட்டான், உடனே நம்ம மகனை மனைவி மக்களை பார்த்து சொல்லுவான், நான் தான் சிவனடியாரை நம்பி ஏமாந்து போயிட்டேன், தயவு செய்து இனிமேல் திருநீர் பூசணும் நம்பிடாதீங்க ஏமாந்து போயிடுவீங்க அப்படின்னு உசுறு போகிற நேரத்தில் சொல்லிட்டு சாவுமே ஒழிய நாம் நான் உயிர் கொடுத்தது போல் நீயும் இப்படி இருப்பான்னு சொல்லுவோமான்னு கேட்டால் சொல்ல மாட்டோங்க. அதனால தான் அவர் மெய்ப்பொருள், நாமெல்லாம் பொய்ப்பொருளாகவே இருக்கும். ஏன்னா வாய்க்கிழிய வேடத்தை பற்றி பேசுவோம், ஆனால் நெஞ்சில் அந்த வணக்கம் இருக்கிறதான்னு கேட்டால் நெஞ்சுக்குள் அந்த வணக்கம் இல்லை என்று சொன்னார். திருவேடத்தை காணுகிற ஒருவரை அவருடைய சிறப்புகளை பேசுவதற்குத்தான் நாம் தகுதி இருக்கதை ஒழிய அவருடைய பிழை அவருடைய குற்றம் அவரை பற்றி பேசுவது நம் வேலை அல்ல. அப்படி நீங்கள் பேசினால் அது அபராதம், அது குற்றம், அது சிவத்துக்கு செய்கின்ற பெரும் கொடும் செயலில் ஒன்றாக கருதப்படும். எனவே வேடம் உடையவர்களை முடிந்தால் வணங்கிக்குங்க. எனக்கு பக்குவம் இல்லைங்க, உங்களவுக்குலாம் எனக்கு பக்குவம் இல்லைன்னா அவங்கள பற்றி தவறாக பேச விட்டுட்டு ஒதுங்கி நின்றுக்கலாம். இதுதான் நாம் செய்ய வேலையை அன்றி அதை விட்டு அவர் திருநீர் பூசிக்கார் அவர் நம்பிடாதீங்க அவர் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் இப்படி ஏமாற்றி போடுவார் இப்படி பண்ணி அப்படி பண்ணுவார் அப்படின்னு பேசுவதனால நம் கணக்கில் தாங்க வினை தன் கணக்கிலேயே. இதை அடியார் பெருமக்கள் பெரிய புராணத்தை படிக்கிற அன்பர்களும் உணர்ந்து கொள்ளவன். நாங்கள் மற்றவரை பற்றி நம்ம சொல்வதற்கு அவங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய புராணத்தில் ஆழங்கால் படப்பட இந்த உரைப்பு நம்ம நெஞ்சுக்கு வரணுங்க. வந்தால் தான் சேக்கிழாறு வாக்கு நம் நெஞ்சுக்குள்ளே போய் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்பது உண்மை. இல்லைன்னா நான் இன்னும் வேடத்தெல்லாம் கண்டு வணங்க மாட்டேன், ஆராய்ச்சி பார்த்தா வணங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய புராணத்தை இன்னும் நேசிக்கவில்லை என்பது பொருள். அது நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அதான் உண்மை. அதனால் ரொம்ப ஆழமான பகுதிங்க. அதனால் முதல் அடி இது, இந்த ஒரு வரிக்கு 61 வர்றாருன்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு வர்றாராக எடுத்து நீங்கள் நம்ம சொன்னால் இன்றைக்கி பெரிய புராண வகுப்பாக போயிடும். இதனால் அந்த ஒரு வரியிலேயே ஒவ்வொரு நாயம் நம்முடைய இயற்பகையார் இளையான்குடி மாறனார் இப்படி திருநீலகண்டர் என்று ஒவ்வொருத்தராக கொண்டாது ஒரு வரியிலே கொடுத்து பொறுத்து இல்லாங்க. எனவே அடியாரை கண்டால் வந்தி எப்படி மறவாது வந்தி நெஞ்சே நெஞ்சே, நீ சிவனடியாரை காண்பாயானால் அவர்களை வணங்கு அவரை வாழ்த்து. ஆக வணங்குதல் வேண்டும் வாழ்த்துதல் வேண்டும். அதனால் இப்படி இறைவனை திருவடி வாழ்க வெல்க போற்றி என்று சொல்லுகிறவன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க 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 என்றும் வெல்க 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 என்னும் போற்றி போற்றி என்றும் சொல்லுகிறோமோ அதுபோல அடியாரை காண்பாயானால் அவர்களை வணங்கு அவர்களை வாழ்த்து அவருடைய திருவடியை போற்று. இதுதான் முதல் அடியினுடைய பொருள். எனவே அடியாரை கண்டால் வந்தி கண்டாய் எப்படி மறவாது நெஞ்சே நீ அடியார்களை வணங்கு என்பது முதலடியின் பொருள்ங்க. ரெண்டாவது வரியை சொல்றாரு, அரண் செம்பொரு கழல் திரு மாமருதை சிந்தி கண்டாய். அந்த சிந்தி கண்டாய் என்பதை பின்ன கொண்டாந்து சேர்த்துங்க. எனவே அரண் சிவபெருமானுடைய பெயர்களில் ஒன்று அரண் என்கிற பெயர். நீங்கள் நம்முடைய 8ஆம் நூற்பாவும் சரிங்க, 11ஆம் நூற்பாவிலும் சரி, 12லையும் பாருங்கள். 8ஆம் நூற்பாவில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமுமாய் தவத்தினி உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கலல் செலுமே அரண் தான் சொல்லியிருக்கிறார். அதே 12ஆம் நூற்பாவில் செம்மலன் வந்தால் சேரலொட்ட அம்மலம் கடி அன்பர் அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரணனு தொழும் என்று சொன்னார். 11ஆம் நூற்பாவில் பார்த்தீங்கன்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கலல் செலுமே. இங்கே அரண் கலல், இந்த அரண் என்ற சொல்லுக்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் அரிப்பவன் என்று பொருள். அரண் என்ற சொல் வடமொழி சொல் அல்ல, சுத்தமான தமிழ் சொல் என்பதை புரிந்து கொள்ளவன். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஹரன் அந்த ஹரன் அந்த ஹால் இருந்து வந்ததான் அரண் நினச்சிக்கிட்டாங்க. அரண் என்ற சொல் தமிழ் சொல்,
என்பதை நீங்கள் நம்ம எளிமையாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்க்காலில் தண்ணீர் போகுமானால் இரண்டு கரைகளையும் அரிக்கும். அப்படி நம்ம அரித்து நம்ம ஒரு இரும்பு பாத்திரம், இரும்பு பொருள் தண்ணியில் ஊறி போயுமானால் கரையான் அரித்து விட்டதுன்னு சொல்லுகிறோம். அப்படியே ஊறி போய் அப்படியே ஒருவாறு அந்த பொருள் துருப்பிடித்து போய் அப்படியே அரித்து போய்விடுவதை பார்க்கிறோம். நம்ம சில நேரங்களில் நம்ம வீட்டில் கூடிய மரம் முதலானவற்றையெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருப்போம், பயன்பாடு இல்லாமல் இருக்கும்போது கரையான் ஏறி போய் மரத்தை அரித்து விட்டது. இப்போ அந்த அரித்து விட்டதுங்கிற சொல் வழக்கில் இருக்கிறதுங்க. நீங்கள் அந்த அரிசி முதலானவற்றையெல்லாம் அப்படி கழுவி அதை தூய்மைப்படுத்துகிற வகையில் சொல்லும்போது கூட அந்த சொல் வழக்கில் இருக்கிறதுங்க. எனவே அரித்தல் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் வகையாக சொல்லணும் வச்சிங்கன்னா, அரிகரண்டினே சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் போடக்கூடிய பொருள்களை எல்லாம் அதில் மூழ்க வைத்து அப்படி எடுக்கும்போது பாருங்கள், எண்ணெய் ஒழுதுகிட்டு அந்த பொருள் மட்டும் மேலே நிற்கும். அந்த சொல்லும்போதே அதை அரித்து எடுத்தல் என்று சொல்வது உண்டு, அதை வேண்டியதை எடுத்துக்கொள்வது. அதனால் அரித்தல் என்பது நம்ம இங்கே சிவபெருமானுக்கு ஏன் அரண்னு பேர்னு கேட்டிங்கன்னா, நம் பாவத்தை எல்லாம் அறிந்து எடுத்து விடுபவர், நமக்கு ஒவ்வொன்றாக கரைத்து விடக்கூடியவர். இந்த சிவம் என்கிற செம்பொருள் நம் பாவத்தை அரிப்பது, அரிப்பதனால் அவனுக்கு அரண் என்று பெயர். எனவே இது தமிழ் சொல் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரண் என்கிற பெயரை திருநாமமாக சூட்டலாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சொல்க. அங்கேயும் அரண் என்ற பெயர் இருக்கிறது. நீங்கள் சிவஞான சித்தியார் எடுத்தீங்கன்னா நிறைய இடங்களில் அரண் என்ற பெயரை சிவஞான சித்தியாரில் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளலாம். எனவே மானிட பிறவி தானும் வகுத்தது ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ. எத்தனை இடம் வேணும் உங்களுக்கு அரண்கிற பெயர். எனவே சிவபெருமானின் திருநாமங்களில் ஒன்று அரண். இந்த அரண் என்பதிலிருந்து அவங்க எடுத்துக்கொண்ட தான் ஹரண் என்கிற பெயர் அவங்க எடுத்துக்கொண்டார்கள். எனவே தமிழ் சொல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால் சொன்னார், அரண் செம்பொர் கழல் அவனுடைய பொன்னார் திருவடி அப்படின்னு சொன்னார் அப்பர் சுவாமி. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். அந்த கழல் என்பது அணிகலன் ஆகு பெயரால் அது திருவடியை உணர்த்தியது அப்படின்னு செம்பொர் கழல் அப்படின்னா சிவந்த திருவடி. இப்போ பெருமானுடைய திருவடி சிவந்து இருக்கிறது. அப்பர் சாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்லுவாருங்க, ஏன் பெருமான் திருவடி சிவந்து இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பது போல் அந்த பாட்டை பாடுகிறார். அம்மையினுடைய சிவந்த கைகள் பெருமானுடைய திருவடியை தன் கையால் அப்படி வருடுனாங்களாம், அப்படியே தடவுறதுனால இந்த சிவப்பு போய் அந்த காலில் ஒட்டிக்கிச்சான். அதனால் அம்மையின் கை வருடியதனால் இறைவன் திருவடி சிவந்ததோ, அல்லது இந்த மார்க்கண்டேயர் பொருட்டு காலை நட்டி உதச்சா இருப்பாருங்க, உதச்சதுனால கால் சிவந்ததா. எனவே இப்போ இந்த கால் சிவந்ததற்கு காரணம் அம்மையின் செங்கை வருடியதா அல்லது காலனை உதைத்ததா, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டார் அப்பர் சாமி. நாம் தான் நீங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி நீங்கள் வச்சுக்கலாம், இதனால தான் செவந்தது. சில நேரங்களில் கோபத்தில் அடித்து வச்சுக்கினேன், அடித்தவன் கையே செவந்துச்சுன்னா அடி வாங்கினவன் கை எப்படி அவனுடைய உடம்புல எப்படி செவந்துருக்கும். அப்போ அந்த சிவத்தல் என்பது நம்ம இயல்பாக பார்க்குறோம். அதனால் எட்டி உதைத்ததனால் திருவடி சிவந்ததா அல்லது அம்மையின் செங்கை வருடியதனால் அந்த திருவடி சிவந்த, மண்ணு மாமலையாள் என்று அந்த பாடல் தொடங்கும். நீங்கள் அப்பர் சுவாமி தேவாரத்தில் பார்த்துக்கலாம். எனவே அந்த வகையில் இறைவனுடைய திருவடி செம்பொன் செம்பொன் பொன்னார் மேனி. அதனால் அரண் செம்பொர் கழல் திரு மாமருது இடைமருது என்பதை இங்கே சொல்ல, திரு மாமருதை சிந்தி கண்டாய். எனவே அந்த பெருமானுடைய திருவடியை நாம் சிந்திக்க எப்படி சிந்திக்க வேண்டும், அந்த மறவாது என்ற சொல்ல இங்கேயும் வச்சுக்கோங்க, நெஞ்சே மறவாது வந்தி கண்டாய், நெஞ்சே மறவாது சிந்தி கண்டாய். நீங்கள் இறைவனை மறத்தல் இல்லாது சிந்திக்க வேண்டும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்பது தமிழோடு இசைவாடல் மறந்தறியேன், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைவாடல் மறந்தறியேன், நலம் திங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். இந்த மறவாமை என்பது நம்ம நூலில் வலிமையாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க. திருஞான சம்பந்த பெருமான்
இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகள தொழுது எழுவேன். அங்கே சொல்ற ஒவ்வொரு நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடல் மறவேன். நீங்கள் அந்த 10 பாட்டும் எடுத்து பாருங்க, இறைவன் திருவடியை என்ன மறக்கவே மறக்காது, என்ன மறக்கவே மறக்காது என்று 10 பாட்டிலையும் பாடியிருக்கிறார். இடரினும் தளரினும் வாழினும் சாவினும் நனவினும் கனவினும் தும்மலோடு அருந்துய தோன்றினும் கையது வீழினும் இப்படி ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் படித்து பாருங்க. அத்துணை பாட்டிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா அன்பு என்பது மறவாதிருத்தல் தாங்க அடிப்படை. எனவே அன்பு என்பது காரணம், அதன் காரியம் மறவாமை என்பது. நம் நெஞ்சில் அன்பு இருக்குமானால் யார் மீது நாம் அன்பு செலுத்துகிறோமோ அவங்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் மறந்துட்டேங்கன்னு சொன்னால் அன்பு குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றுமில்லை. நம்ம யாரை நினைவில் கொண்டுகிறோமோ அவங்களை பற்றிய நினைப்பு நம்ம நெஞ்சில் அன்பு இருக்குமானால் அவரை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்பது நம்முடைய நூலில் பாடப்பட்டிருப்பதுங்க. அதனால் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளுறுத்தி என்று பூசலாருடைய புராணம் பார்க்கலாம், வாயிலாருடைய புராணத்திலையும் சேக்கிழா பெருமான் அருளி இருப்பதை நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ளலாம். அதனால் சிந்தி கண்டார் இறைவன் திருவடி தாமரைகளை மறவாது சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது கருத்துங்க. நிறைய இடங்கள் இது போன்ற குறிப்பு உண்டு, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை அந்த அடியாரை கண்டு வணங்குவதையும் திரு இடை மாமருதில் இருக்கக்கூடிய பெருமானை சிந்திக்காது விட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறார். எனவே அவ்வாறு மாமருதை சந்தி கண்டாய், அடுத்து வந்து சந்திக்க வேண்டும். நீங்கள் திரு இடை மருதுரை நேரே சென்று தொழ வேண்டும் என்கிற குறிப்பும் தருகிறார். ஆக அவனை சிந்திக்க வேண்டும், அவன் அடியாரை வந்திக்க வேண்டும், திரு மாமருதை சந்திக்க வேண்டும். சந்தித்தல என்ன அர்த்தம், நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு திருவிடை மருது திருவிடை மருது நினச்சிட்டு இருப்பது மட்டும் இல்லைங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் திரு இடை மருதூர் சென்று அந்த மருதவாணனை மருதீச பெருமானை நான் சந்திக்க வேண்டும். எனவே அதான் சந்தித்த நேர் நின்று தொழுதல் என்பது இந்த மூணையும் செய்யணுங்கிறார். ஆக வந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். மருதை சிந்திக்க வேண்டும், மருதை என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும், அவனுடைய அடியார்களை வந்திக்க வேண்டும். இந்த மூணே சொல்லிட்டார். ஒருவேளை அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேயா அப்படின்னு சொன்னால் என்னைய ஆகும்னார். இல்லையாயின் இதெல்லாம் நீ செய்யலைன்னா நமன் தமர் தாம் கொடு போய் யமன் வந்தெல்லாம் உன்னை கூட்டி போகணும்னு நினச்சிக்க, நீ அவ்வளோ பெரியாள்லாம் இல்லை. ஏன்னா எப்பவுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்ம சாதாரண உலக வாழ்க்கையில் ஒருவன் ஒரு குற்றம் செய்கிறான்னு வச்சுருக்கீங்களேன், அவனை கைது செய்வதற்கு நம்ம ஊர் பகுதியில் நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன்னு வேறு நோக்கம் அல்ல. ஒருவர் இன்னொருவனுடைய மணி பர்ஸ் நம்ம வைக்கிற பிட்பாக்கெட் அடிச்சுட்டான் ஒருத்தன், அவனை கைது பண்ணுவதற்கு அந்த காவல்துறை இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் வருவாரான்னு கேட்டால் சாதாரண போலீஸ்கார் வந்து கைது பண்ணி கூட்டு வாடாங்க என்னடா பிட்பாக்கெட் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போவார். இதுவே அந்த குற்றத்தினுடைய அளவு வேறுபட வேறுபட குற்றத்தின் தன்மையும் குற்றம் செய்பவன் தன்மையும் பொறுத்து கைது பண்ணுற ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு பிழை செய்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவரை கைது பண்ணுறதுக்கு சாதாரண கான்ஸ்டபிள் போவாரான்னு கேட்டால் போக மாட்டார். ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கும்போது முன்கூட்டியே காவல்துறை உயர் அதிகாரத்தை அனுமதி பெற்றுக்கொண்டு அதுக்குரிய அவர் போய் அழைத்து கொண்டு கைது பண்ணி வருவதை பார்க்குறோம். நீங்கள் இதுவே ஒரு முதல்வரை கைது செய்யணும், முன்னாள் முதல்வரை கைது செய்யணும் வச்சுக்கோங்களேன், உடனே போய் சாதாரண கான்ஸ்டபிள் போயிடுவாரா, இல்லை ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கிற ஒருத்தர் போய் தான் அவரை கைது பண்ணி கூட்டி வருவாருடைய கான்ஸ்டபிள் போய் கூட்டி வர்றது இன்றைக்கி நடைமுறையில் உலகத்தில் பார்க்க மாட்டோம். இதே தாங்க எங்கேயும். நீங்கள் இறைவனை சந்திக்க வேண்டும், இறைவனை சிந்திக்க வேண்டும், அடியாரை வந்திக்க வேண்டும். இந்த மூணு செயலினா உங்களுக்கு யார் வருவார், யமனே வருவான்னு நினச்சிக்காதீங்க, யமன் தூதன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான்ட்டார். நீங்கள் யமன் வரளவுக்கு நீங்கள் வெயிட்டான ஆளுலாம் இல்லை, நீங்கள் ஒருவேளை யம வருட்டியா நான் பார்த்துக்கிறேங்க இருக்கு, உனக்கு எதுக்கு யமன் வர, நான் போதியான்னு யம தூதன் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கிறார். அந்த சொல் பாருங்கள், இல்லையாயின் நமர் தமர், தமர் தான் வருவாங்க, நமன் வரமாட்டான், நமர் தமர் தாம் கொடு போய் உந்தி கண்டாய்,
உன்னை கொண்டு நரகத்தில் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், பின்னாடி இருந்துட்டு நரகத்துக்குள்ள தள்ளி விடுவாங்களாம். அதை உந்தி கண்டாய் பின் நின்று தள்ளி விடுவார்கள். எங்க நிறையத்து, நிறையம் என்ற சொல்லுக்கு நரகம் என்று பொருள். எனவே திரு இடை மருதில் இருக்கக்கூடிய பெருமானையும் அவனுடைய அடியாரையும் நீங்கள் சந்தித்து சிந்தித்து வணங்கவில்லையாயின் நரகம் செல்வதற்கு தடை ஏதும் இல்லை. நீங்கள் உறுதியாக நீங்கள் நரகத்துக்கு போயிடலாம். ஏன், அவன் உள்ளே கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டு அங்கே நிறைய துன்பமெல்லாம் இருக்குது. நரகத்தில் படுகிற துன்பம் என்ன என்பதை நம்முடைய நூல்களில் சித்தாந்த சாத்திரத்தில் போற்றி பகரோடை என்ற ஒரு நூல் இருக்கிற அந்த நூலை படித்தீங்கன்னா யம தூதர்கள் என்னெல்லாம் நம்மளை கொண்டு நரக துன்பத்தை என்னென்னலாம் துன்பப்படுத்துவாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாருங்க. அதில் ஒன்று சொல்வார், கொதிக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரைக்குள்ள அப்படியே நம்மளை வச்சு அழுத்தி அப்படியே எடுப்பாங்களாம். இப்போ நம்ம எத்தனை பொருள்களை, உணவு பொருளை எண்ணெயை கொதிக்க வச்சு அப்படியே உள்ளே போட்டு ஒரு அழுத்து அழுத்தி அப்படியே எடுக்கிறோம். சாதாரணமாக வீட்டில் அப்பளம் பொறிக்கிறதா இருந்தால் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அப்படி போட்டு எடுக்கிறத பார்க்குறோம். வீட்டில் பூரி சாப்பிட்ற அத்தனை பேரும் நல்லா உருட்டி வச்சு ஒரு அமுத்து அமுத்தி அப்புறம் எடுத்து சாப்பிட்றத பார்க்குறோம். இனிப்பு பொருள்களை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜிலேபி போன்ற பொருள் பார்க்குறோம். நல்ல சுவையான முறுக்கு சாப்பிட்றவங்க அப்படியே அதை பிழிஞ்சு விட்டு அந்த எண்ணெயில் அப்படியே வச்சு அழுத்தி எடுக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில் நம்மளை வச்சு அழுத்தி எடுப்பாங்களாம். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், கேட்குறக்கே பயமாக இருக்குது. இன்னொரு துன்பம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு தூண் இருக்கும், அந்த நெருப்பு தூணை உங்களை கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் கையில் வச்சிருக்கிற ஆயுதத்தால் நம்மளை அதை விட வலிமையாக அடிப்பான். நீங்கள் அவன் அடி வாங்குறதுக்கு பதிலாக அதை கட்டி பிடிச்சிக்கலாம்னு பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நல்ல கோலை காய்ச்சி இந்த காது வழியாக விட்டு இந்த காது வழியாக எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஊனையே நாமளே சாப்பிடணுமா, நீ கடித்து சாப்பிடு, அது நம்ம கையை நாமளே கடித்து சாப்பிட சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் துன்பப்படுத்துவார்கள் என்று உமாபதி சிவனார் போற்றி பகரோடை என்ற நூலில் பாடியிருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் ஏதோ சும்மா கதைக்காக சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே நரக துன்பங்கள் இவ்வாறு உள்ளது என்பதை போற்றி பகரோடையில் காட்டியிருக்கிறார். அவருடைய விரிவுகளை அங்கே பார்த்துங்க. எனவே இதை நினச்சாவே நம்ம டிக்கெட் போட்டு நேராக திருவிடை முதல் வந்து சாமியை சந்தித்து சிந்தித்துட்டு வணங்கிட்டு போயிடுவோம். எப்பா நமன் நம்மளை வந்து கூப்பிட வேண்டாம் ஐயா, நான் திருவிடை மருதூர் அந்த வட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன், நான் இடைமருதா இடைமருதா என்று அவனை சிந்தித்து கொள்கிறேன் என்று நாம் அங்கே உள்ளே வந்து விடுவோம் என்று இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்திங்க. இது 9வது பாடல். எனவே இப்போ 2 பாடல் நாம் பார்த்துருக்கோம். நீ அடுத்த பாடல் 10வது பாட்டு, கொஞ்சம் பெரிய பாட்டு. எனவே அடுத்த பாட்டுக்கு நாம் செல்லலாம். நீங்கள் உந்தி கண்டாய் நிறையத்து உன்னை வீழ்த்தி உழக்குவர், இந்த உழக்குவர் என்பதற்கு அலைக்கழிக்கப்படுவார்கள் அப்படி பேர். இந்த துன்பம் முடிஞ்சால் அடுத்த துன்பம், அது வந்து அடுத்தது, இப்படியே வரிசையாக ஒவ்வொரு துன்பமாக அனுபவிச்சுட்டு வரணும். நீங்கள் ஒரு துன்பத்தோடு தப்பிச்சு வந்து நினச்சிடாதீங்க. இது முடிஞ்சால் அடுத்தது, அது முடிஞ்சால் அதான் அலைக்கழிக்கப்படுதல். எனவே அந்த வகையில் அலைப்பர் என்பதை உழக்குவர் என சொல்லால் குறித்திருக்கிறார். எனவே சிவபெருமானை சிந்திக்கவில்லை என்றால், மருது பெருமானை சந்திக்கவில்லை என்றால், அடியாரை வந்திக்கவில்லை என்றால் நரக துன்பம்தான் விளையும் என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறார். நீ அடுத்த பாட்டுக்கு போலாமே. இந்த பாட்டு அடுத்த பாட்டு 10வது பாடல். இந்த 10வது பாட்டில் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதாவது இந்த பாட்டினுடைய திரண்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், தம் முயற்சியால் இன்பம் எய்துதலையும் சிலர் மடிமையால் துன்பம் எய்துதலை, மடிமென சோம்பல், முயற்சி எடுத்து கொண்டவர்கள் இன்பம் பெறுவதும் சோம்பல் காரணமாக துன்பம் எய்துதலையும் நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு துன்பம் எய்துதலையும் அதுக்கப்புறம் முயற்சி இருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்து விடும் என்பதும் நம்முடைய சான்றோருடைய தொடர்கள். எனவே தம் முயற்சியால் இன்பம் எய்துதலையும் சிலர் மடிமை காரணமாக துன்பம் எய்துதலையும் எடுத்து காட்டுவதாக இந்த பாடல் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த பாட்டினுடைய திரண்ட கருத்தாக இதுதான் அமையப்பெற்றிருக்கிறது. இதில் அந்த விரிந்த பொருளை இனி நாம் காணலாம். முதல்ல பாடல் ஒரு முறை படித்து பார்ப்போம்.
உழப்பின் வாரா உறுதிகள் உளவோ, களப்பின் வாரா கையற உளவோ, அதனால் நெஞ்சப்புணத்து வஞ்சக்கட்டையை வேறற அகழ்ந்து போக்கி தூர்வை செய்து அன்பு அன்பு என் பாத்தி கோழி முன்புற மெய்மை என்னும் எருவை விரித்து அங்கு ஐயமில் பத்தி தன்னில் வித்திட்டு நித்தலும் ஆர்வத்தெண்ணீர் பாய்ச்சி நேர் நின்று தடுக்கு நற்கு அடங்கா இடுக்கண் செய்யும் பட்டி அஞ்சினுக்கு அஞ்சியுட்சென்று சாந்த வேலி கோழி வாய்ந்தபின் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து கருணை இளம் தளிர் காட்ட அருகா காம குரோத கலை அறக்கலைந்து சேமப்படுத்துளி செம்மையின் ஓங்கி மெய்மயிர் புலகம் முகிழ்த்திட்டு அம்மென கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்ந்து புண்ணிய அஞ்செழுத்து அருங்காய்த்தோன்றி நஞ்சு பொதி கால கண்டமும் கண் ஒரு மூன்றும் தோளொரு நான்கும் சுடர்முகம் ஐந்தும் பவள நிறம் பெற்று தவள நீரு பூசி அறுசுவை அதனினும் உருசுவை உடைத்தாய் காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் சேனுயர் மருத மாணிக்க திங்கணி பைய பைய பழுத்து கைவர எம்மானோர்கள் இனிது இனிது அருந்த செம்மாந்து இருப்ப செம்மாந்து இருப்ப. இதுவரையும் சொல்லப்பட்டது முயற்சி. இவ்வாறு இந்த மாணிக்க தீங்கனி பைய பைய பழுத்து அந்த என் கைக்கு அது கிடைத்தது கைவர எம்மனோர்கள் இனிது இனிது அருந்தி செம்மாந்து இருப்ப. இதுவரை முயற்சி. இனி சோம்பல் மடி என்று சொல்லப்பெறுகிற நிலை இருப்பவர்கள் செயல் என்ன சொல்ல பாருங்க. சிலர் இதின் வாராது மனம் எனும் புணத்தை வரும் பாழாக்கி காமக்காடு மூடி தீமை செய் ஐம்புல வேடர் ஆரலைத்து ஒழுக இன்பப்பை தேர் எட்டாதோட கல்லா உணர்வெனும் புல்வாய் அலமர இச்சை வித்து விச்சை உகுத்துணி யானெனப் பெயறிய நச்சு மாமரம் நனி மிக முளைத்து பொய்யன் கவடுகள் போக்கி செய்யும் பாவ பல் தடை பரப்பி பூவென்னும் கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து துன்பப் பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை விழுந்து தமக்கும் பிறர்க்கும் உதவாது இமைப்பிற்கழியும் இயற்கையோர் உடைத்தே. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க. நம்முடைய நெஞ்சம் என்கிற வயல் நம் முன்ன சொன்ன பார்த்திங்களா அப்பர் சாமியுடைய தேவாரம் அப்படியே இந்த பத்து பத்தாவது பாடல முழுமையாக அது பொருந்தி இருக்கிறது. நல்ல அன்பர்கள் இந்த மனம் என்கிற நிலத்தை செம்மைப்படுத்தி நீர் பாய்ச்சி சிவமாகிய அந்த பயிரை விதைத்து சிவபோகம் என்கிற அறுவடையை செய்வார்கள். அதுவே சோம்பல் உடையவர்கள் இந்த நிலத்தை பாழாக்கி வேண்டாத செடியும் கொடியும் மரங்களும் வளர்ந்து அதில் என்னென்ன வகையான கொடுமைகள் இருக்கும் நீங்கள் நிலத்தை பண்படுத்தி வைத்திருந்தால் நல்ல பயன் தரும். நீங்கள் நிலத்தை வைத்து கொண்டு வீட்டில் கம்மனு படுத்து தூங்கினா அந்த நிலத்தை என்ன விளை தானே விளையுமா? விளையாது. எனவே சோம்பல் உடையவன் உழவு தொழிலுக்கு உரியவன் அல்ல. நீங்கள் உழவு செய்யணும்னா நல்ல முயற்சி இருப்பவன் தான் உழவு தொழிலுக்கு போகணும். எனக்கு முயற்சியெல்லாம் என் பத்தாது நினச்சிங்கன்னா உழவு தொழில் போகக்கூடாது. ஏன் என் பாட்டுக்கு போட்டு வீட்டில் படுத்துனா அங்கே விளைஞ்சி வந்துடாது. அதுக்கு நிறைய முயற்சி இருக்கும். எனவே உழவு என்பது முயற்சிகள் அதிகமாகவும் பயன் என்பது குறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதுதான் உழவினுடைய தன்மை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ
எப்படி உலக வாழ்க்கையில் நிலத்தை உடையவன் அதை பாதுகாத்து பயன்படுத்தி பண்படுத்தி பயிர் செய்து அறுவடை செய்து போகத்தை துய்ப்பிக்கிறானோ அதுபோல இப்போ நிலம் இருந்தும் அதை பண்படுத்தாது அதுக்கு பயிர் செய்யாது இருப்பவன் அந்த நிலத்தை பாழாக்கி விடுகிறான். அதே கருத்து தாங்க. இங்கே நிலம் என்பது நம்முடைய நெஞ்சம். நெஞ்சம் என்கிற இந்த வயலை நீங்கள் பண்படுத்தி சிவப்பயிர் வளர்த்து வந்தீங்கன்னா சிவபோகம் என்கிற அறுவடை நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த நெஞ்சத்தில் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்கின்ற தீய குணங்களை எல்லாம் நீங்கள் இந்த நெஞ்சத்தை ஒழுங்காக வச்சுக்கலினா கண்ட குப்பைகள் போய் தங்கி வேண்டாத செடியும் கொடியும் வளர்ந்து பாம்பு, பள்ளி, தேழு என்று கொடிய உயிரினங்கள்லாம் போய் இந்த காட்டுக்குள்ளே போய் அடைக்கலமாக கிடக்கும்போது இந்த நிலம் பாலா போயிடும். அது மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ளே இறைவனை பற்றிய நெஞ்சு நினைப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த நெஞ்சு பாழா போயிடும். இவ்வளோதான் இந்த பாட்டின் கருத்துங்க. இதை விரித்து சொல்லியிருக்கிறார். இதை தான் சுருக்கமான கருத்து இவ்வளோதான். எனவே முயற்சி உடையவர்கள் பயிர் செய்து பயன்பெறுகிறார்கள், சோம்பல் உடையவர்கள் அந்த நிலத்தை பாழாக்கி விடுகிறார்கள். அப்போ இங்கே நிலம் எது? நம்முடைய நெஞ்சம், நம்முடைய மனம் என்கிற இந்த அதனால தான் இந்த மனத்தை நெஞ்சத்தோடு சித்தம் என்றெல்லாம் பலவாறு சொல்வது உண்டுங்க. இந்த மனத்தை நல்ல வகையாக வைத்து கொண்டால் வாழ்க்கை நலமாக இருக்கு. எனவே தான் நம்முடைய அருளாளர்கள் பாடும்போது நெஞ்சே நெஞ்சே என்று பாடுவாங்க, மனமே மனமே என்று பாடுவது. மனம் நெஞ்சு என்றெல்லாம் சொல்லி எதுக்காக அப்படி பாடுனாங்கன்னு கேட்டால் இதுதான் நினைப்புக்குரிய இடமாக இருப்பது. நெஞ்சு தாங்க நினைப்பதுக்குரிய இடம். எனவே நெஞ்சத்தில் வைத்து கொண்டு தான் நம்ம அந்த பெருமானை பூசிக்கிறோம். அகப்பூசை என்கிற அந்த வழிபாட்டில் நெஞ்சு தான் இடமாக இருப்பது. நெஞ்சே என்கிற நெஞ்சு இன்றியமையாத இடமாக இருப்பது என்பதனால எல்லா அருளாளர்களும் ஞானிகளும் அதை பாடியிருக்கிறாங்க என்பதை நினைவு கொள்ளலாம். அந்த வகையில் பட்டணத்து அடிகளும் இந்த நெஞ்சை பண்படுத்துனா என்ன பயன் விளையும், பாழ்படுத்தினா என்ன ஆகும், ரெண்டையும் பாடியிருக்கிறார். பண்படுத்துவது முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. சோம்பேறியாக மடியில் கிடந்தவன் நிலைமை என்னன்னு பின்ன பாடுகிறார். முதல்ல பாருங்க. உழப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழப்பு, இந்த உழப்பு என்ற சொல்லுக்கு முயற்சி என்று இதிலிருந்து வந்தாங்க உழவு. இந்த உழவு என்பதுக்கே முயற்சி தான், அதுக்கு பேரே பாருங்க உழப்பு என்பதிலிருந்து வந்து தான் உழவு என்பது. எனவே உழப்பின் வாரா உறுதிகள் உளவோ. இங்கே உறுதினா நன்மை. முயற்சி செய்பவர்கள் அதற்குரிய பயனை பெறுவார்கள். அதான் முயற்சிக்கு தக்க பயன் என்றும் கிடைக்கும். இது நீங்கள் திருவள்ளுவர் திருவாக்கிலும் பார்க்கலாம், சான்றோருடைய திருவாக்கிலும் பார்க்கலாம். முயற்சி சொல்ல முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி இன்மை முயற்சி இன்மை என்ன ஆகும், இன்மை புகுத்து விடும் அப்படின்னு சொல்லுவார வாக்கு நமக்கு பார்க்கிறோம். வள்ளுவ பெருமானுடைய வாக்கிலேயே நம்ம எவ்வளோ சிந்தித்திருக்கோன்னு பாருங்கள். எனவே முயற்சி திருவினை ஆக்கும். நீங்கள் முயற்சி செய்வீங்களானால் அந்த வினை திரு ஆகும். ஆக முயற்சிக்கு தக்க பயன் நமக்கு கிட்டும். அதை விட்டுட்டு முயற்சி செய்யவில்லை என்றால் அது இன்மை புகுத்து விடும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது துன்பத்தை தான் தரும் என்பது பார்க்குறோங்க. இன்னொரு வகையாக சொன்னீங்கன்னா நம்முடைய நூல்களில் விரித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, அந்த வகையில் உழவு இதே தான் திருவாசகத்தில் சொன்னாருங்க. அதாவது இங்கே உழப்பின் வாரா உறுதிகள் உழவுனார். அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இறைவன் நமக்கு தருவான் என்பதை திருவாசக தொடர்லையும் நமக்கு மணிவாசகர் அருளி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அவருடைய வாக்குகளும் இந்த இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதனால் உழப்பின் வாரா உறுதிகள் உளவோ. எனவே முயற்சிக்கு ஏற்ப இன்பம் என்பது விளையும் அப்படின்னார். நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லணும்னா முயற்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது திருவள்ளுவ பெருந்தகை கூட ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. வினை கோட்பாட்டை சொல்லுகிற இடத்துல கூட என்ன சொல்வார், அதாவது மெய் வருத்த கூலிதர். அப்போ தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற குறட்பால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரொம்ப நுட்பம் இருக்குது. தெய்வம் என்பதற்கு நேரடியாக கடவுள் என்று பொருள் அல்ல. நீங்கள் நிறைய பேர் கடவுளால் முடியலினா கூட முயற்சியினால் பயன் கிடைக்கும் என்று தவறான பொருள் சொல்லி கொண்டு இருக்கிறார். அது சரியான பொருள் அதல்லங்க. இங்கே தெய்வம் என்பதுக்கு ஊழ் அல்லது விதி அப்படின்னு சொன்ன வினை
அந்த வினை என்பதைத்தான் இங்கே தெய்வம் என்று பால் என்றும் ஊழ் என்றும் தெய்வம் என்றும் நியதி என்றும் சொல்லப்படுவது என்று பரிமேல் அழகருடைய உரையில் தெய்வம் என்ற இந்த சொல்லுக்கு கடவுள் என்று பொருள் அல்ல, வினையையே தெய்வம் என்று சொல்லுகிற குறிப்பு ஒன்று உண்டு. எனவே பால் என்றும் ஊழ் என்றும் நியதி என்றும் ஒரு பொருளை குறிக்கின்ற வேறு வேறு சொற்கள் என்று பரிமேல் அழக தந்திருக்கிற உரையை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் அப்படி பொருள் செய்தீங்கன்னா தான், அப்போ நீங்கள் நினைத்து பாருங்க, இப்போ தெய்வம் என்ற சொல்லுக்கு ஊழ், ஊழ் என்பதனால் உனக்கு பயன் விளையாதிருந்தாலும் கூட நீ முயற்சி செய்வாயானால் முயற்சிக்கேற்ற பயன் கிட்டும் என்பது தான் சரியான பொருள். நிறைய பேர் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி கடவுளாலேயே முடியவில்லை என்றாலும் கூட உன்னுடைய முயற்சிக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்வது நீங்கள் திருக்குறளில் முதல் 10 குறட்பாவை மறுத்து பேசுவதற்கு சமம். நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று இந்த உலகம் இறைவனை முதன்மையாக உடையது என்று சொல்லிவிட்டு அந்த முதன்மைக்கு இழுக்குச் செல்வது போல பின்னே இந்த குறட்பாவில் தெய்வம் என்பதுக்கு கடவுள் என்று பொருள் எடுத்துக்கொண்டா அது கருத்து பிழையே அன்றி சரியானது அல்ல. எனவே அதை நீங்கள் பரிமேலாளர் உரை கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க, அதை இங்கே நினைவில் வைத்து பார்த்து. எனவே உழப்பின் வாரா உறுதிகள் உழவோ, முயற்சிக்கு தக்க பயன் இன்பம் உண்டு. எவ்வளவு முயற்சிக்கிறோமோ அதுக்கேற்ப பயன் உண்டு. அதே சமயத்தில் கழப்பின் வாரா கையறவு உழவோ, எவ்வளவு எவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் இருக்கும். இப்போ முயற்சிக்கு தக்க இன்பம் இருப்பது போல முயற்சி இன்மைக்கு தக்க துன்பமும் உண்டு. அதனால தான் திருவள்ளுவர் அறிவுறுத்தியது மட்டுமல்லங்க, நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள் ரொம்ப அழகாக சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அவ்வினைக்கு இவ்வினை ஆம். ஏன் அப்படி இருக்கிற, என்னங்க பண்ணிட்டு நான் வாங்கி வந்த வராப்படி அப்படின்னு சொல்கிறக்கு அறிவு இருக்குதே உனக்கு, அட இந்த வினையிலிருந்து தப்புவதற்கு வழியை நீ தேட வேண்டாமா? அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அகுது அறிவீர். உனக்கு அது நல்லா வியாக்கியானமாக பேச வச்சிருக்கிறியே, பேசுகிறிய, அதெல்லாம் நல்லது தான். சரி, இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமான்னு கேட்குறாரு நம்மளை பார்த்து. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம். அது உன்னுடைய குறைபாடியா? கடவுள் காப்பாற்றலன், கடவுள் மேலே தூக்கி பழியை போடாதங்கிறார். உய்வினை நாடாதிருப்பது உந்தம குணமன்றே, நான் என்னங்க பண்ணட்டும்? கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். நீ உன்னுடைய கைத்தொண்டு செய். ஏன், கைத்தொண்டுக்கான பயன் நிச்சயமாக உண்டு. எனவே உன் வினை இப்படி துன்பப்படுத்துகிற என்று தெரிந்து வைத்திருக்கிறாயே, நேற்று செஞ்ச பாவம் இன்னைக்கு இப்படி துன்பமாக வந்துருக்குன்னு சொல்கிற அறிவு பெற்றிருக்கிற நீ இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கைத்தொண்டு செய்ய வேண்டாமா? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும், அவன் திருவடியை போற்று, அப்படி போற்றினா இதுதான் உனக்கு உய்வினை தரும் அப்படிங்கிற. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியும், செய்வினை வந்து எம்மை திண்ட பெறா. அப்போ உய்வினை எது? கைவினையே உய்வினை. நீங்கள் இறைவனை நோக்கி ஏதாவது பணி செய்யுங்க, கோயிலை கூட்டுங்க, பூ பறித்து போடுங்க, 2 பூ கட்டி போடுங்க, எனக்கு இதெல்லாம் முடியலையா, 2 தேவாரம் பாடுங்க, இப்படி ஏதாவது ஒரு பணி செய்தாதான் வினை துன்பத்திலிருந்து விடுபட முடியும். நான் எதுவுமே செய்ய மாட்டேனுங்க, ஆனால் என் வினை கழியணும்னு சொன்னால் ஒருபோதும் கழியாது. அது சோம்பேறிகள் செய்ய வேண்டிய வேலை, ஒன்றுமே செய்யாமல் இருப்பது. உடல் உழைப்பும் உள்ளத்தின் உழைப்பும் இருக்கணும். உடல் உழைப்பு என்பது ஆலயம் சார்ந்து புறத்தை செய்யக்கூடியது சரியையாயிற்று, அதுவே அந்த பெருமானை நெஞ்சத்தில் வைத்து பூசை செய்யும்போது அது கிரியையாயிற்று. எனவே புறப்பூசையும் அகப்பூசையுமாக அந்த கிரியையில் இருந்து அதிலிருந்து மேலும் ஒன்றுபட்டு யோக நெறிக்கு உட்பட்டு அதன் விளைவாக ஞானத்தை பெறணும்னா முயற்சி இல்லாமல் இது வாராது. எனவே அந்த முயற்சி நமக்கு அவசியம் வேண்டும் என்பதை நம் பெருமக்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதனால் குழைத்த 10 என்ற பதிகத்திலையும் மணிவாசகர் சொல்வது, உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாய் என ஆழ்வார். உழைத்தால் உறுதி உண்டு. இங்கே என்ன சொன்னார், உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. மணிவாசகர் வாக்குக்கும் பட்டணத்தடிகள் வாக்கு என்ன வேறுபாடு இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு பேரும் ஒரே கருத்தாக சொன்னாங்க. முயற்சிக்கு தக்க இன்பம் உண்டு என்பது தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிற பொருளாக இருக்கிற. யாரெல்லாம் கழப்பு அப்படின்னா சோம்பல், மடி அப்படின்னு சொல்லுவதுங்க, அந்த மடியோடு இருப்பவர்கள், சோம்பேறியாக இருப்பவர்களுக்கு துன்பம் உண்டு. அப்போ முயற்சிக்கு தக்க பயனும்
சோம்பேறியாக இருப்பவருக்கு தக்க துன்பமும் உண்டு. அதான் கழப்பின் வாரா கை அரவு உளவு. அதனால் எனவே நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ முயற்சி உடையவனாக இருக்கப் போகிறாயா அல்லது முயற்சி இன்மை உடையவனாக இருக்கப் போகிறாயா, நீ தான் முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்கிற இந்த முயற்சி உடையவனாக நின்றால் சிவானந்தம் என்கிற இன்பத்தை, அந்த கனியினை நீ சுவைக்கலாம். ஒரு கால் நான் இந்த முயற்சி எனக்கு வேண்டாம் என்று கருதி இருப்பாயானால் உன்னுடைய நெஞ்சம் பாழா போய் காம குரோத லோப மத மாச்சரியம் என்கிற குற்றங்களுக்குரிய இடமாக இந்த நெஞ்சு போய்விடும். இவை நல்ல பயிர் செய்ய வேண்டிய நிலத்தில் நீ நல்ல பயிரை விடுத்து விட்டு நஞ்சு பயிர் நச்சு பயிர்களை வளர்த்தா என்னாவது என்பது தான் கேட்கக்கூடிய கேள்வியாக பட்டணத்து அடிகள் வைக்கிறார். விரிவி பாருங்க. நெஞ்ச புனத்து, நெஞ்சம் என்கிற புனம், புனம்னா நிலம், நெஞ்சமாகிய நிலத்தில் வஞ்சக்கட்டையை வேறற அகழ்ந்து. இப்போ நீங்கள் ஒரு நிலம் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் உழவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கல் தேவையில்லாதவற்றை முதல் அப்புறப்படுத்துவதை பார்ப்போம். நீங்கள் அந்த நிலம் பண்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன பாறைகள் சின்ன சின்ன கற்கள் இதெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தி ஒன்றொன்றாக நீக்கி அதில் தேவையில்லாத முளைத்திருக்கக்கூடிய மரம் முதலானவற்றை வேரோடு களைந்து எடுத்து அப்புறப்படுத்துவாங்க. அதான் சொல்கிறார் வஞ்சம் என்கிற கட்டையை. இங்கே கட்டை என்பது என்ன அப்படின்னா மரம். எந்த மரம்? வஞ்சமாகிய மரம். நெஞ்சம் என்கிற நிலத்தில் நாம் இதுவரைக்கும் இறைவனை நினைக்காமல் இருந்ததுனால வஞ்ச மரம் தான் வளர்ந்து கிடக்கு. இப்போ நீங்கள் பயிர் செய்தாத இடங்களில் முள் மரங்கள் முளைத்து கிடப்பது போல நம்ம நெஞ்சத்தில் வஞ்சம் என்கிற மரம் தான் முளைத்து கிடக்கு. அது என்ன பண்ண, முதல்ல அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எரியணும். வஞ்சம் என்பதை தூக்கி எரிய வேண்டும். வஞ்சம்னா என்ன? பிறருக்கு நன்மை செய்வது போல செய்வதாக முயற்சி பண்ணி கொண்டு துன்பம் செய்வது. எனவே அந்த அந்த வஞ்சத்தை முத தூக்கி எறிய வேண்டும். அதான் சொல்கிறார் வஞ்ச கட்டையை வேர் அற அகழ்ந்து, அப்படியே அதை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும். அப்படி எரிந்த பிறகு போக்கி அப்புறம் அந்த நிலத்தை தூர் வாருதல், என்ன தூர்வை செய்து, எனவே அந்த நிலத்தை செம்மைப்படுத்தும். நீங்கள் இதில் யாரேனும் இந்த வகுப்பு கேட்பவர்கள் உழவு பற்றி அறிந்திருந்தாலும் சரி அந்த உழவு செய்திருந்தேனாலும் சரிங்க, இந்த இடம் ரொம்ப புரிபடக்கூடிய ஒன்றாக இருப்பது. ஒருவர் ஒரு நிலத்தை வாங்குகிறார், அந்த நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்று கருதும் போது அந்த நிலத்தில் கிடக்கக்கூடிய கற்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தேவையில்லாத மரங்களை எல்லாம் முழு வேரோடு பறித்து எரித்து விட்டு பிறகு இன்றைக்கி நம்ம நவீன கருவிகள் வந்தாச்சு, அப்படியே இன்றைக்கி பழைய காலம்தான் ஏர் உழவை கொண்டு அதை ஏர் பூட்டி அதை நிலத்தை உழுது போடணும், உழுது போட்டு பிறகு மழை நீர் பாய்ச்சி அந்த மண்ணை பண்படுத்திய பிறகுதான் அது விதை முதலானவற்றை விதைக்க முற்படுவாங்க. அதனால் இங்கே சொல்கிறார் அந்த வேரற அகழ்ந்து தூக்கி எறி போக்கி, அது தூக்கி எறிஞ்சிரு அந்த மரம் வேண்டாம், வஞ்சம் என்கிற மரத்தை வேரோடு களைந்து எரிந்து விட்டு தூர்வை செய்து, தூர்வைனா செம்மை செய்து நிலத்தை பண்படுத்தி, அதுக்கப்புறம் அன்பென்னும் பாத்தி கோழி முன்புற மெய்யென்னும் எருவை விரித்து. நீங்கள் இப்போ நீங்கள் பயிர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாத்தின்னு சொல்லுவாங்க, சொல் வழக்கில் இன்றைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் அதாவது வரிசையாக இப்போ நீங்கள் நெற்பயிர் பட்டு பயிரிடுதான் சரிங்க, கரும்பு பயிரிடுதான் இருந்தாலும் அந்த தண்ணீர் வரும்போது அதுக்கு வாய்க்கால் மடை வழியாக வரும், பாத்தி பாத்தியாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம செய்யுள் படித்தா பத்தி பத்தியாக படிக்கிறோம் இல்லைங்களா, முதல் பத்தி ரெண்டாம் பத்தி மூணாம், இது பத்தி பத்தியாக படிப்பு, அதுக்கு பேர் பாத்தி என்று சொல்லி சொல் வழக்கில் இருக்கக்கூடியங்க. தண்ணீர் பாய்கின்ற பொழுது முதல் பாத்தி அதை மடை திருப்பி விடுவாங்க அடுத்த பாத்திக்கு. இப்படி ஏன்னா அந்த தண்ணீர் முழுமையாக பயிர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மொத்தமாக வயலை திறந்து விட்டிங்கன்னா மொத்தம் பகுதி போவதற்கு நேரம் நீண்ட நேரம் ஆகும், சில நேரங்கள் தண்ணீர் போகாமலே விட்டுடும். ஆனால் அந்த பகுதியை சிறு சிறு பகுதியாக பிரித்து வைத்திருப்பாங்க. அந்த தண்ணீர் செலுகின்ற போது மடை திறந்து அந்த வயல் அந்த ஒரு பாத்தி நிறைந்த பிறகு அடுத்த பாத்திக்கு நீர் பாய்ச்சுவதும். அதனால் இங்கே சொன்னார் அன்பு என்கின்ற பாத்தி. இப்போ நெஞ்சம் என்கின்ற வயலில் வஞ்சம் என்கிற மரத்தை வேதாங்க நிலம் வலிமை பெறுவதற்கு நாம் இந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு பிறகு நாம் செய்வது என்னன்னு கேட்டிங்கன்னா உரம் என்பது. இந்த உரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே சொல்லிட்டாருங்க உண்மை என்கிற எருவை. அப்போ நீங்கள் வாய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் வாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உளன். நீங்கள் யார் உள்ளத்தில் உள்ளம் அறிந்து பொய் பேசாது
வாய்மையில் ஒழுகி வருகிறார்களோ அவங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய நெஞ்சுக்குள்ளும் இருப்பாங்கனார். உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் என்பது அந்த அடிமையாக இருந்த அத்தகைய வாய்மை என்கின்ற எருவை. அப்போ நெஞ்சம் பண்பட வேண்டும் என்றால் நீங்கள் அன்பு நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் எருவுடனுமே என்ன எருவை இடுவது, வாய்மை என்கின்ற எருவை இட்டு அதுக்கப்புறம் விரித்து ஆங்கு ஐயமில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பத்தி தன்னில் வித்திட்டு பக்தி என்கின்ற விதையை விதைத்து அன்பெனும் நீரை பாய்ச்சி அதுக்கப்புறம் வாய்மை என்கிற எருவை இட்டு பக்தி என்கின்ற விதையை விதைக்கணும். பக்தி என்னும் அதான் பக்தி தனி வித்திட்டு நித்தலும் ஒவ்வொரு நாளும் ஆர்வம் என்கின்ற தண்ணீர் பாய்ச்சி. நீங்கள் நிலத்தில் விதையை விதைச்சா மட்டும் போதாது, அதுக்கு ஆர்வம் என்கிற ஒன்று வேண்டும். நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லணும்னா அப்பர் சுவாமி தேவாரம் தானுங்க, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. நீங்கள் பூசை என்பது விருப்பத்தோடு செய்யணுங்க, ஆர்வத்தோடு செய்யணும். எந்த மாணவன் ஆர்வத்தோடு பயிலுகிறானோ அவன் நல்ல மதிப்பெண் பெறுவானுங்க. கடனேன்னு பள்ளிக்கூடம் போகிறான் பாருங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தொல்லை தாங்கலை, பிடிச்சி பள்ளிக்கூடம் போன்னு தள்ளி விடுறாரு. வீட்டில் இருக்குது பேசாமல் புத்தகம் தூக்கி போய் உட்காந்துக்கலாம் உட்காந்து, அவன் என்ன படித்து தேர்வாங்கிறீங்க, ஒன்றத்தையும் தேரமாட்டான். எனவே படிப்பதில் மாணவனுக்கு இன்றியமையாதது ஆர்வம் இருக்க வேண்டும். அதே தாங்க பத்தி செலுத்துகிற நமக்கும் பூசை செய்யும்போது ஆர்வம் இருக்கும். என்னமோ போங்க, ஏதோ குருநாதர் வந்தார் அங்கே தீச்சின்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கி தொலைச்சிட்டேன், வேற இருங்க கொஞ்ச நேரம் இந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடனேன்னு போய் உட்காந்து வேண்டாம் வெறுப்பாக உட்காந்து பூசை பண்ணார்னா இந்த நபர் தன் நெஞ்சுக்குள்ள ஈசனை ஒருபோதும் காண இயலாது. கடனேன்னு பூசை பண்ணுபவர்கள் இறைவனை அறிய முடியாதுங்க. அதனால் ஆர்வத்தோடு பூசை பண்ணும். அந்த பூசை பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு தனி குதூகூலம் இருக்கணும். ஆகா நான் எப்படி பூசைக்கு போகிறேன், நான் பூசைக்கு அப்படி விருப்பத்தோடு அந்த பூசைக்கு போகணுங்க. அதை விட்டு ஒன்று இருங்க, என்ன பண்ணுங்க, இருங்க ஒரு அரை மணி நேரம் பூசை பண்ணிட்டு வரேங்க இருங்க. சங்கடத்தோடு போய் பூசை செய்வது முறையல்ல. அப்படி செய்பவர்கள் நெஞ்சுக்குள் ஈசனை அனுபவிக்க இயலாது. அதனால தான் அப்பர் சாமி சொன்ன ஆர்வத்தை உள்ளே வைத்துனர். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஆர்வம் இருக்கணும். நீங்கள் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து என்ன செய்வது, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. சிவபெருமான் அப்படின்னா அப்படியே இனிப்பா இருப்பாருங்க. யாருக்கு, ஆர்வத்தோடு பணி செய்பவருக்கு சிவபெருமான் இனிமையாக இருப்பவர். இந்த ஆர்வம் இல்லாத கடனேன்னு பண்ணுறாங்க பாருங்க, அவங்களாம் சிவபெருமான் எப்படிங்க இருப்பாருனாரு, அவங்களாம் கசப்பாக தான் இருக்கிறார். சிவபெருமானா, ஐயோ அந்த சாமியாயா அப்படின்னு அவங்களாம் கசப்பாக தெரிகிறது. நமக்கு தான் ஆர்வத்தோடு பணி செய்வ, தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எத்தனை வரிகள்ங்க, ஊனாய் உயிராய் உணர்வாயின் உட்கலந்து தேனாய் அமுதுமாய் தீங்கரும்பியின் கட்டியுமாய். எத்துணை வரிகள், அப்போ எத்துணை பெருமக்கள், எல்லா நம் பெருமக்கள் அத்துணை பேரும் இதை பாடு. தேனினும் இனியர் பாலன நீற்றர் அப்படின்னு ஞானசம்பந்த தேவாரங்க. தேனினும் இனியர் அச்சிறப்பாக்கம் என்கிற தேவாரத்தில் ஞானசம்பந்த, தேனினும் இனியர் பாலன நீற்றர் உள்ளத்தில் அப்படியே உகந்து நிற்பவர்கள் உவகைகள் தரக்கூடிய பெருமான் என்று அச்சிறப்பாக்கம் அது ஆட்சி கொண்ட பெருமானை திருஞான சம்பந்தர் பாடுகிறார். அதே இடைமருது தேவாரத்திலேயே நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பாருங்க, ரொம்ப அழகான பாட்டில் சொல்லும்போது, தனி மூடி கவிழ்த்து ஆளினும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் கோதை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்து ஆளும் அரசினும் இனியன் யாரு, தன்னடைந்தார்க்கு இடை மருதனே என்று திருநாவுக்கரசு பெருமான் போற்றுகிறார். எனவே தன் அடைந்தவருக்கு தான் அவன் இனியன், அவனை தாழ் அடையாதவருக்கு அவன் இனியன் அல்ல என்பதை அப்பர் அங்கு அறிவுறுத்தி இருப்பதை நீங்கள் நினைவுறுத்தி பார்த்து கொள்ளலாம். அதனால் ரொம்ப அழகான வரி சொல்கிறாருங்க, எனவே ஆர்வத்து தண்ணீர் பாய்ச்சி. எனவே அந்த சிவானந்தம் தெளிந்த நீரை அப்படி பாய்ச்சி
நேர் நின்று தடுக்கு நற்கு அடங்கா இடுக்கண் செய்யும் பட்டி அஞ்சினில் கச்சியுட்சென்று. இப்படி இந்த அன்பு நீரை பாய்ச்சி அந்த பயிர் அப்படியே வளர்ந்து வருகிறது. இப்போ நெஞ்சத்தில் பாறை தேவையில்லாத மரங்களை எல்லாம் வேரோடு எடுத்துட்டு அதை செம்மை செய்து மெய் என்ற அந்த எருவை விற்று அன்பனும் பாத்தியிட்டு மெய் என்னும் எருவை இட்டு அன்பனும் நீரை பக்தி என்கிற விதையை விதைத்து ஆர்வம் என்கிற நீர் பாய்ச்சி அப்படியே வளர்த்து வந்தால் அந்த பயிர் அப்படியே ஓங்கி நிற்கும். அசுலர் நேர் நின்று தடுக்கனர் கடங்கா அப்படி வளர்ந்து வருகிற இடுக்கன் செய்யும் பட்டி அஞ்சினும் கஞ்சியுட்சென்று சாந்த வேலி கோழி. இங்கே பட்டி ஐந்து என்பது ஐந்து யானை, இந்த அஞ்சு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் என்கிற யானைங்கிற கண்ணு காது மூக்கு என்கிற அஞ்சையும் யானை என்பதுங்க. இந்த யானையை அடக்குவது அரிது, ஏன்னா ஒரு யானை அடக்குவதே அரிது. அஞ்சு யானை போய் எங்கே போய் அடக்குது? தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி திரு கேதாரம் ஞானசம்பந்த தேவார். தேவ அடியார்கள் யாருன்னு அவர் தான் சொல்லாருங்க. திருஞான சம்பந்தர் சொல்லார், அஞ்சு யானையை அடக்கிறவன் யானோ அவன்தான் தொண்டர். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி அப்படிங்கிறார். நாம் அஞ்சு களிரும் அடக்கிறவங்களாம் இல்லை, ஆனால் நம்மளையெல்லாம் தொண்டர் தான் சொல்லிக்கிறோம். நீங்கள் யாருங்க? நான்லாம் சிவனடியார், சிவனடியார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். எந்த ஏதாவது ஒரு யானையை அடக்க முடிகிறதா? கண்ணு காது மூக்கு வாயினை எதையும் அடக்கிறதே இல்லைங்க. அது யானை போக்கில் நாம் போயிட்டு இருக்கிறோம் உட்காந்துக்கிட்டு. எனவே அஞ்சு யானையும் அடக்குதல் வேணும். அதனால் பட்டி அஞ்சினும் அஞ்சி உட்சென்று, ஐந்து யானைக்கு அஞ்சி உட்சென்று சாந்த வேலி. சாந்தம்னா பொறுமை, பொறுமை என்கிற வேலி அமைத்துட்டு. இது ஒரு அழகான சொல்லுங்க. இறைவனை சிந்திப்பவர்களுக்கு பொறுமை இன்றியமையாது. நீங்கள் நிறைய பேர் பக்தி செலுத்துவாங்க, ஆனால் அந்த மனத்தின் வேகத்தை கெடுக்க முடியாமல் தடுமாறுகிறார். நீங்கள் மன வேகம் என்பது வழிபாட்டுக்கு தடையான ஒன்று, பொறுமை தான் இன்றியமையாது. அதனால் இங்கே சாந்த வேலி, சாந்தம் என்கின்ற வேலி. அப்போ சாந்தம்னா பொறுமை என்று பொருளுங்க. எனவே அந்த பொறுமையாகிய வேலியை இட்டு வாய்த்த பின் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து. இப்போ நீங்கள் எத்தனை சொல்லியிருக்கிறான்னு பார்த்துக்கொள்ளுங்க. நெஞ்சம் என்கிற நிலத்தை என்ன செய்ய வேண்டும்? வஞ்சக்கட்டையை அகழ்ந்து வேரோடு எடுத்துவிட்டு செம்மை செய்து அன்பு என்கிற பாத்தி இட்டு மெய் என்கிற உரத்தை இட்டு அதுக்கப்புறம் ஐயத்துக்கிடமான பத்தி என்கிற அந்த விதையை விதைத்து ஆர்வம் என்கிற நீரை பாய்ச்சி வளர்த்து வந்தால் பயிர் வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்தும் பொழுது அஞ்சு புலன் என்கிற யானையை அடக்கி பொறுமை என்கிற வேலியை இட்டு அப்படி நின்றாயானால் ஞானம் என்கிற பயிர் விளையும். ஞான பெருமுளை நந்தாது முளைத்து, நந்தாதுன்னா கெடாது வளரும் அர்த்தம். நீங்கள் பயிர் செய்கின்ற உழவருக்கு அது காலத்தே வளர்ந்து வரணுங்க, அப்போ தான் பயன். நீங்கள் முயற்சி செய்தும் காலத்துக்கு பயன் விளையாது போவது எப்போ? மழை காரணமாக, புயல் காரணமாக உழவர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார். அது மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு பொறுமை என்கிற வேலி அமைக்காமல் விட்டுட்டா, நீங்கள் நல்லா நிலத்தை விதைச்சோம் நல்லா விளைஞ்சு வந்துருச்சு, இந்த பொறுமை என்கிற வேலியை நீங்கள் சுற்றி வைக்காமல் விட்டுட்டீங்கன்னா ஆடு மாடு வந்து பயிரை கடித்து தின்னு போடும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தவம் எப்போது வீணாக போகிறது? பொறுமை என்கிற ஒன்றை எப்போது இழக்கிறோமோ அப்போ பயனையும் நாம் இழந்து விடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரொம்ப அழகான சொல்லுங்க. சாந்தம் என்கிற வேலி, நீ செய்யக்கூடிய சிவமாகிய பயிருக்கு எது வேலியாகுதுன்னா பொறுமை என்பது தான் வேலி. நீங்கள் பொறுமையை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் சிவானந்தமாகிய ஆனந்தத்தை அனுபவிக்காமல் இழந்து விடுவோம். இதை விட யாருங்க சொல்வது? எனவே நமக்கு இன்றியமையாதது பொறுமை என்பதை இங்கே காட்டியிருக்கிறார். எனவே இந்த சாந்த வேலி கோழி வாய்ந்த பின் ஞானம் என்கிற பெருமுளை நந்தாது முளைத்து, அப்படியே இப்போ பயிர் அப்படியே நன்கு வளர்ந்து அப்படியே அந்த பயிரினுடைய கதிர்கள் எல்லாம் அப்படியே வெளிப்பட்டு நிற்கிறது. இதற்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது மெய்க
மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம்.